கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பரமேஸ்வருக்கு நாம் கி மகிமா ஹோ. இந்த நாளிலே நாம் ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானிக்க இருக்கிறோம். இஸ் தின் ஹம் பரமேஸ்வர் கி வச்சன் கோ தேகேங்கே. நம்முடைய ஆண்டவராகிய தேவன் நாமே நம்மத்திலே பேசுகிறவராய் இருக்கிறார். ஹமாரே பரமேஸ்வர் ஹமாரே பீச் கே பாத் கரேங்கே. அவருடைய வார்த்தைகளின் மூலமாக நம்மோடு பேசுவாராக. உன்கி வச்சன் கே பிரகார் ஹம்சே பாத் கரேங்கே. ஒரு மனிதனுடைய சத்தத்தை அல்ல, ஏக் மனுஷ கி ஆவாஸ் கோ நஹி, ஆண்டவருடைய வசனத்தின் மூலமாய் வருகிறதான ஒரு தேவனுடைய சத்தத்தை கேட்கிறோம் என்கிறதான சிந்தையோடு நாம் இருப்போமாக. பரமேஸ்வர் கா வச்சன் हमारे पास आने की वैसा सोच में हम रहेंगे. அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். பிரேரிதம் 11 அத்தியாய 24வது வசனம் हम देखेंगे. அவன் நல்லவனும் பரிசுத்த ஆவியினாலும் விசுவாசத்தினாலும் நிறைந்தவனுமாய் இருந்தான். அநேக ஜனங்கள் கர்த்தரிடமாய் சேர்க்கப்பட்டார்கள். அன்பானவர்களே, நாம் இந்த வேத வசனத்தை வாசிக்க கேட்டோம். மேரே பிரிய லோக் ஹம் இஸ் வச்சன் கோ தேகே ஹே. இதிலே பர்னபாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதான இந்த வார்த்தைகளை நாம் வாசித்தோம். இஸ்மே பர்னபா கே பாரே மே பதாயா கயா ஹே. இதிலே விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் நல்லவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்மே பதாயா கயா ஹே கி வோ ஏக் பலா ஆத்மி ஹே. அடுத்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது, பரிசுத்த ஆவியினாலும் விசுவாசத்தினாலும் நிறைந்தவனுமாய் இருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு பதாயா கயா ஹே கி வோ பவித்ர ஆத்மா ஒரு விசுவாஸ் சி பரிபூர்ணதா. இந்த நாளிலே அந்த பர்னபாவை பர்னபாவை குறித்து சொல்லப்பட்டதான அந்த முதலாவது வார்த்தையை எடுத்து உங்கள் மத்தியிலே ஆண்டவர் உதவி செய்கிறபடி சில வார்த்தைகளை பேச இருக்கிறேன். आज के दिन मैं बताना चाहता हूं कि बर्नबा के बारे में पहला वाक्य आपके बार बताना चाहता हूं. இந்த நாளின் இந்த செய்திக்கு தலைப்பாக நல்லவன் என்று சொல்லுகிறதான தலைப்பிலே ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானிக்க இருக்கிறோம். आज अच्छा करने वाला मनुष्य के बारे में हम देखेंगे. இந்த பர்னபாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் நல்லவனாக இருந்தான். இஸ் பர்னபா கே பாரே மே பதாயா கயா ஹே கி வோ ஏக் பலா கே மனுஷ்ய ஹே. இந்த வார்த்தையை விரும்பாதவர்கள் யாரும் இருக்க முடியாது. ஜோ இஸ் வச்சன் கோ பிரேம் நஹீ கர் சக்தே ஹே லோக். அது ஒரு நல்ல காரியம் தான். வோ ஏக் அச்சா காரிய ஹே. யாராக இருந்தாலும் சரி, கோய் பி ஹோ, ஒரு மிகவும் கெட்டவர்களாக கூட இருக்கலாம், गलत करने वाला भी मनुष्य हो, அவர்களுடைய உள்ளத்தின் ஒரு ஓரத்திலும் நான் நல்லவனாக மாற வேண்டும் என்கிறதான ஆசை இருக்கத்தான் செய்யும். उसके हृदय के कोने में भी मैं अच्छा बनने का एक हृदय होता है. எல்லாரும் இந்த நல்லவன் என்று சொல்லுகிறதான வார்த்தையை விரும்புவார்கள். सब लोग भला करने के एक वचन को चाहते हैं. हालेलुया हालेलुया. என்னுடைய பிள்ளை ஒரு நல்ல பிள்ளையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி பெற்றோர் விரும்புகிறார்கள். मेरे बच्चे अच्छे बच्चे रहना करके अपने परिवार के सब लोग चाहते हैं. விவாகம் ஆவதற்கு முன்னாடி ஒரு ஒரு பையன் விவாகம் பண்ண போகிறதான ஒரு பையன் என்ன யோசிக்கிறான், எனக்கு வரப்போகிறதான மனைவி ஒரு நல்ல மனைவியாக இருக்க வேண்டும் என்று ஒரு யோசனை அவன் சொல்லாமலே அவனுக்குள்ளே இருக்கிறது. जब शादी करने से पहले एक लड़का को अपने मन में आता है कि अपनी पति अच्छी होनी चाहिए. அது போலதான ஒரு பிள்ளையும் யோசிக்கறால எனக்கு வர போகிறதான ஒரு கணவன் ஒரு நல்ல ஒரு கணவனாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி. वो लड़की भी सोचती है मेरे पति भी अच्छे प्रकार होना चाहिए. இப்படி இந்த நல்ல என்று சொல்லப்படுகிறதான வார்த்தையை எல்லாரும் விரும்புகிறார்கள். ऐसे भलाई का शब्द सब लोग चाहते हैं. நான் நல்ல விதத்திலே படிக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். अच्छे प्रकार से पढ़ाई करने के लिए सब चाहते हैं. பெற்றோர்கள் என் பிள்ளை நல்ல நல்ல படிப்பு படிக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். अपने परिवार में सब चाहते हैं कि बच्चे अच्छे से पढ़ाई करना चाहिए. படிச்சு முடிச்ச பிறகு ஒரு நல்ல வேலை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார்கள். पढ़ाई खत्म होते ही अच्छे नौकरी में जाने के लिए चाहते हैं. இப்படி சொல்லி கொண்டே போகலாம். ऐसे हम बोलते ही जा सकते हैं. நீங்க எல்லாம் நினைப்பீர்கள், எங்களுக்கு ஒரு நல்ல சபை வேண்டும் என்று விரும்பி இந்த இடத்திலே வந்திருக்கிறீர்கள். आप लोग सोचेंगे हम लोग एक अच्छी कलीसिया के लिए इस जगह पे आए हैं. எங்களுக்கு ஊழியம் செய்வதற்கு நல்ல ஊழியர்கள் வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஜெபித்திருக்கிறீர்கள். ஆண்டவர் அதுபோல தந்திருக்கிறார். சேவா करने के लिए बहुत अच्छे प्रकार की सेवक चाहिए इस प्रकार के परमेश्वर हमको दिया है. இப்படி நாம் எல்லாரும் எல்லாவற்றிலும் ஒரு நல்லதையே விரும்புகிறோம். इस प्रकार हम हर कार्य में भलाई को ही चाहते हैं. நம்ம பக்கத்து வீட்ல இருக்கிறவங்க நல்லவர்களா இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். हमारे आजूबाज में रहने वाले वो भी भलाई करना चाहिए. நம்மோடு பழகுகிறவர்கள் நல்லவர்களா இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். हमारे साथ जो मिलजुल के रहते हैं वो भी अच्छा करना चाहिए. இப்படி நாம் சொல்லிக் கொண்டே
கொண்டே இருக்கலாம். ऐसे हम बोलते जा सकते हैं. நம்முடைய சிந்தை எல்லாம் இந்த நல்லது என்பதிலே அதிகதிகமாய் ஓடுவதை நாம் பார்க்க முடியும். हमारे सोच भलाई के प्रकार जाते ही हम देख सकते हैं. நாம் ஓட்டுகிற வாகனம் நல்ல வாகனமா இருக்கணும் அப்படி நாம் விரும்புகிறோம். हम जो गाड़ी चलाते हैं वो भी अच्छा होना चाहिए. இப்படி எல்லா காரியங்களையும் நாம் சிந்திக்கிறோம். इस प्रकार हर कार्य को हम सोचते हैं. அதற்காய் விரும்புகிறோம். वैसे ही हम चाहते हैं. சில வேளை அதை பெற்றுக்கொள்வதற்காய் நாடுகிறோம். कोई समय में हम उसको पाने के लिए बहुत चाहते हैं. हालेलुया हालेलुया. சாம்பார்ல வெட்டி போடுற கத்திரிக்காயாக இருந்தாலோ जो खाने में डालेंगे वो भिंडी हो तो அது நல்லா அமுத்தி பார்த்து நல்ல கத்திரிக்காயா அப்படினு சொல்லிட்டு தான் வாங்கிட்டு போறோம். वो अच्छे प्रकार उसको हम तोड़ के देखते हैं लेके जाते हैं दुकान से. உள்ள போடுறது தானே சாம்பார் में डालने वाला ही है ना. ஏதோ ஒன்ற வாங்குகிறவர்கள் அல்ல. किसी को भी लेने नहीं जाते. இப்படி எல்லா காரியத்திலும் நல்லது வேண்டும் நல்லது வேண்டும் நல்லது வேண்டும் என்று விரும்புகிறோம். इस प्रकार हर कार्य में भी हम भलाई को ही चाहते हैं. அப்படியே நாமும் நல்லவர்களாக இருக்கணும் நல்லவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறதான விருப்பம் நம்ம ஒவ்வொருவருக்குள்ளேயும் இருக்கிறது. इस प्रकार हमारे अंदर हम अच्छे होने का ही एक हमारे पास है. அதிலே எந்த ஒரு மாற்றமும் இல்லையே. उसमें कुछ प्रकार की बदलता नहीं. हालेलुया 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 हालेलुया. ஒரு தீவிரவாதியாக கூட இருக்கட்டும். एक आतंकवादी भी हो ஒரு குடிகாரனாக கூட இருக்கட்டும். एक जो पिता हुआ हो இந்த சமூகத்தில ஒரு கேடான ஒரு வாழ்க்கை வாழ்கிற ஒரு மனிதனாக கூட இருக்கட்டும். इस समाज में वो गलती करने वाला मनुष्य भी हो அந்த மனிதனுடைய உள்ளான என்ன என்ன அப்படினு சொல்லி அவர்களிடத்தில் பேசும்போது தெரிகிறது எப்படியாவது ஒரு நல்லவனாய் நான் வாழ வேண்டுமே. उस मनुष्य के हृदय में भी वो चाहता है कि वो अच्छा मनुष्य रहना चाहिए. அதற்கு உதவி செய்கிறவர் ஆண்டவராகிய இயேசு மாத்திரமே. उसको मदद करने वाला परमेश्वर ही है. அப்படிப்பட்டதான ஒரு வாழ்க்கையை தருகிறவர் இயேசு மாத்திரமே. उस प्रकार का जीवन देने वाला परमेश्वर ही है. இந்த வேத வசனங்களை வாசித்து அதின்படி வாழும்போதுதான் அப்படிப்பட்டதான ஒரு வாழ்க்கை நல்லவன் என்று சொல்லப்படுகிறதான ஒரு நிலையிலே நாம் வளருகிறோம். இஸ் பவித்ர வசன கோ ஹம் படி கே ஹம் அச்சாய் பனானே கே லியே ஹி ரஹதே ஹே. இந்த பர்னபாவை குறித்த விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது அவன் நல்லவன். இஸ் பர்னபா கே பிரகார் கே யஹா பே கஹா ஹே வோ கி வோ பலாய் கா மனுஷ்ய. அடுத்ததாக தான் சொல்லப்பட்டிருக்கிறது அவன் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவன் விசுவாசத்தினாலும் நிறைந்தவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஃபிர் பதாயா கே ஹே கி வோ பவித்ர ஆத்மா ஒரு விஸ்வாஸ் சே பரிபூர்ணதா. ஒருவேளை இன்றைக்கு நான் ஒரு கேள்வியை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். மே ஆஜ் இஸ் ஆஜ் தின் ஆப்கே சாம்னே ஏக் பிரஷ்ன ரக்தா ஹூம். நாம் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவர்களாய் இருக்கலாம். கே ஹம் பவித்ர ஆத்மா சே பரே ஹே. விசுவாசத்தினால் நிறைந்தவர்களாய் இருக்கிறோம். விசுவாஸ் சே பரே ஹே. நாம் நல்லவர்களாய் இருக்கிறோமா? ஹம் பலாய் கா மனுஷ்ய ஹே க்யா? நாம் நல்லவர்களாய் இருக்கிறோமா? ஹம் அச்சே காம் கர்தே ஹே க்யா? நம்மை நாமே கேட்டு பார்ப்போம். ஹம் அப்னே ஆப் கோ ஹி பூச் கே தேக்தே ஹே. நமக்குள்ளே ஆண்டவர் இந்த நாளிலே கிரியை செய்வாராக. ஹமாரே அந்தர் பரமேஸ்வர் ஆஜ் கிரியா கரேங்கே. முதலாவது நமக்குள்ளே நாம் நல்லவர்களாய் இருக்க வேண்டும். पहले हम अपने अंदर ही अच्छा करने के लिए நமக்குள்ளே நம்முடைய மனது நம்மை நல்லவர்கள் என்று சொல்ல வேண்டும். हम अपने अंदर ही बोलना चाहिए कि हम अच्छे लोग हैं. நம்ம செய்கிற செயல்களாய் இருக்கட்டும். हम जो काम करते हैं. எதுவானாலும் சரி. कोई भी हो. நமக்குள்ளே நாம் நல்லவர்களாய் இருக்கிறோமா? हमारे अंदर हम अच्छे हैं क्या? நமக்கே தெரியும் நாம் செய்வது சரியல்ல. हमको ही पता चलता है कि हम जो करते हैं वो सही नहीं. நாம் நல்லவர்களாய் இல்ல. हम भलाई नहीं है. அப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறோமா? वैसे है क्या हम? அல்லது நல்லவர்களாய் இருக்கிறோமா? नहीं तो हम भलाई का मनुष्य ही है. இந்த ஒரு யோசனை நாம் ஒவ்வொருவருக்கும் வர வேண்டும். इस प्रकार का सोच हम सबके अंदर होना चाहिए. நான் எனக்குள்ளே मैं मेरे अंदर ही என்னுடைய மனசு சொல்லுகிறது நான் நல்லவன். जैसे मेरा मन बोलता है कि मैं अच्छा हूं. நம்முடைய மனது நம்மோடு பேசட்டும் நான் நல்லவன் தான் என்று சொல்லி. हमने मन बोलता है कि तुम अच्छा ही है. மற்றவர்கள் சொல்வது இரண்டாவது. दूसरे लोग बोलते हैं वो दूसरी बात है. நமக்குள்ள நல்லவர்களாய் पहले अपने अंदर ही बोलना चाहिए. அடுத்ததாக பார்க்கும்போது நம்முடைய வீட்டிலே दूसरी बात देखते हैं अपने घर में. சிலர்க்கெல்லாம் வெளியில நல்ல பேரா இருக்கும். कोई लोगों को बाहर अच्छे का नाम रहता है. सोवन सो इवरा यही आदमी है क्या? ரொம்ப நல்லவர். ये बहुत ही अच्छा மனுஷ்ய है. ரொம்ப சிறந்தவர். बहुत ही अच्छा है. ஆனா அவங்க வீட்டுக்குள்ள அவர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார்? लेकिन वो घर में कैसा है? அவருக்குள்ளே அவர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார்? वो अपने अंदर ही कैसा आदमी है. நம் வீட்டிலே நாம் நல்லவர்களாய் இருக்க வேண்டும். अपने घर
घर में भी हम अच्छे होना चाहिए वेलिल எல்லாரும் சொல்றாங்க நல்லவர்கள் என்று சொல்லி बाहर सब बोलते हैं कि वो अच्छा है உங்களுடைய மனைவி உங்களை பார்த்து நல்லவர்கள் என்று சொல்கிறார்களா आपकी पत्नी आपको देख के आप भला है कहते हैं உங்களுடைய உங்களுடைய கணவன் உங்களை நல்லவர் என்று சொல்கிறார்களா आपको आपके पति आपको अच्छा करके कहता है क्या உங்க பிள்ளைங்க எங்க அப்பா நல்ல அப்பா எங்க அம்மா நல்ல அம்மா என்று சொல்கிறார்களா आपके बच्चे कहते हैं क्या मेरे माता और पिता अच्छे हैं क्या நம்முடைய வீட்டிலே நல்லவர்களாய் நாம் இருக்க வேண்டும் अपने घर में हम अच्छा मनुष्य रहना चाहिए அடுத்ததாக நம்முடைய சபையிலே நாம் நல்லவர்களாய் இருக்க வேண்டும் और अगली बात हम अपने कलीसिया में अच्छे मनुष्य रहना चाहिए நம்முடைய சபையிலே ஒரு மூன்று விதத்திலிருந்து அந்த நல்லவர்கள் என்கிறதான அந்த சர்டிபிகேட்ட நாம வாங்கணும் हमारी कलीसिया में भी इन सारे चीजों से हम इस प्रकार के सर्टिफिकेट लेना चाहिए முதல்ல நாம் ஆராதிக்கிற தேவன் நம்மை நல்லவர்கள் என்று சொல்லணும் पहला जो आराधना करते हैं हम परमेश्वर से हम अच्छा है करके बोलना அடுத்ததாக நம்மை நடத்துகிறதான தேவ ஊழியர்கள் நம்மை நல்லவர்கள் என்று சொல்ல வேண்டும் उसके बाद जो सेवक हमसे करते हैं वो बोलना चाहिए हम कैसे हैं அடுத்ததாக நம்ம கூட வந்து ஆராதிக்கிறதான நம்ம சக விசுவாசிகள் நம்மை நல்லவர்கள் என்று சொல்ல வேண்டும் और जो पास में हमारे पास आते हैं विश्वासी वो लोग भी कहना चाहिए हम இப்படி நாம் ஆராதிக்கிற சபையிலே நாம் நல்லவர்களாய் இருக்கிறோமா इस प्रकार हम जो आराधना करते हैं इस कलीसिया में हम भलाई कहें क्या இந்த மூணுமே அவசியம் இந்த सारे तीन बहुत अवश्य है இந்த மூணு சபையில இந்த மூணு காரியங்களிலே நல்லவர்களாய் இருக்க வேண்டும் கலிஷா மே இஸ் तीन कार्य में भी हम अच्छाई होना चाहिए இந்த மூணு தரப்புல இருந்து நல்லவர்கள் என்று சொல்லப்பட வேண்டும் இஸ் तीन प्रकार से हम अच्छाई का होना चाहिए ஆண்டவர் மாத்திரமே என்ன நல்லவர்னு சொன்னா போதும் சி பரமேஸ்வர் मुझे अच्छा है करके नहीं कहना தேவ ஊழியர்கள் மாத்திரமே என்ன நல்லவர்கள் என்று சொன்னா போதும் सिर्फ सेवक लोग मुझे अच्छा है करके बोलना नहीं चाहिए அல்லது என் கூட வந்து ஆராதிக்கிறவர்கள் என்னை நல்லவர்கள் என்று சொன்னால் போதும் सिर्फ मेरे साथ जो आराधना करने आने वाले सिर्फ वही लोग अच्छा है करके बोलना नहीं चाहिए அப்படி இல்ல இந்த மூணு நிலையிலிருந்து நாம் நல்லவர்களாய் இருக்க வேண்டும் वैसा नहीं इन तीनों सब में सब लोग बोलना चाहिए क्या அடுத்ததாக பாருங்க நாம் வாழ்கிறதான இந்த சமூகத்திலே நாம் நல்லவர்களாய் இருக்க வேண்டும் उसके बाद देखेंगे हम जो इस प्रकार समाज में रहते हैं वहां पे सब लोग भलाई का काम करना चाहिए நாம் வாழ்கிற சமூகம் என்று சொல்லும்போது நம்முடைய உறவினர்கள் அதனுடைய முதல் வட்டத்தில் இருக்கிறார்கள் जब हमारे समाज बोलते हैं तो वहां पे हमारे पड़ोस में और परिवार वालों सब रिश्ते वालों सब हैं அடுத்ததாக நம்முடைய நெய்பர் நம்முடைய பக்கத்து வீட்டுக்காரர்கள் நம்முடைய அருகில் குடி இருக்கிறவர்கள் அடுத்த வட்டத்தில் இருக்கிறார்கள் हमारे जो आजूबाजू में रहते हैं उस प्रकार के लोग அப்புறம் மீதி உள்ள எல்லாமே उसके पास सारे लोग அவர்களுக்கு முன்பாக நாம் நல்லவர்களாய் இருக்கிறோமா उनके सामने हम अच्छाई के लोग है क्या அப்படிப்பட்டவர்களாயும் நாம் இருக்க வேண்டும் उस प्रकार के वहां भी हम अच्छाई करना चाहिए அதை குறித்து தான் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது அவன் நல்லவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது इसलिए पवित्र बाइबल में कहता है कि वो एक अच्छा मनुष्य था இந்த நல்லவன் என்று சொல்லுகிறவர்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும் என்பதை இந்த நாளிலே நாம் தியானிக்க இருக்கிறோம் ये भलाई के मनुष्य कैसा है हम देखते हैं चाहेंगे அதிலிருந்து அதற்காக வேதத்திலிருந்து சில காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம் இஸ் हम बाइबल में देखते हैं முதலாவது வாசிக்கலாம் தீத்து 2 அதிகாரம் 8 வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம் நாம் देखेंगे தீத்துஸ் दूसरा அத்தியாய 8வா வசனம் எதிரியானவன் உங்களை குறித்து பொல்லாங்கு சொல்லுகிறதற்கு ஒன்றுமில்லாமல் வெட்கப்படத்தக்கதாக உபதேசத்திலே விகற்பம் இல்லாதவனும் நல்லொழுக்கம் உள்ளவனும் குற்றம் பிடிக்கப்படாத ஆரோக்கியமான வசனத்தை பேசுகிறவனுமாய் இருப்பாயாக அன்பானவர்களே இங்கே தீத்துவுக்கு பவுல் எழுதும்போது அழகாக இந்த நிருபத்தில் எழுதுகிறார் मेरे प्रिय लोग यहां पे तीतुस के लिए पौलुस कहता है அதில் சில காரியங்களை அவர் குறிப்பிடுகிறார் वहां पे वो कुछ शब्दों को बताता है அதில் ஒரு வார்த்தை என்னவென்றால் நல்லொழுக்கம் உள்ளவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது वहां पे वो बताया है कि एक भला करने वाला एक मनुष्य நல்லவர்களாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் जो अच्छे कामों करने के लिए चाहते हैं நாம் ஒவ்வொருவரும் நல்லவர்களாய் இருக்க வேண்டும் हम सब लोग अच्छे काम करने के लिए यहां हैं அதற்கு நல்லொழுக்கம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் इसे अच्छे भले कामों को हम करना चाहिए நல்லொழுக்கம் நமக்கு தேவையா இருக்கிறது भले कामों हमको चाहिए ஒழுக்கங்களிலே ஒரு நல்லொழுக்கம் என்று சொல்வது மிக சிறந்ததாய் இருக்கிறது अच्छी आदतों में और अच्छी आदत होना चाहिए நாம் இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் हम इस पृथ्वी में है நாம் अनेक காரியங்களிலே நல்லொழுக்கம் உள்ளவர்களாய் வாழ வேண்டியது அவசியமாய் இருக்கிறது हम अनेक प्रकार के कार्यों में भले काम करने के लिए चाहना करना चाहिए அந்த நல்லொழுக்கமான வாழ்க்கைதாமே நம்மை நல்லவர்கள் என்று அடையாளப்படுத்தும் इस
जिस भले काम होई हम अच्छा करके हमको बताता है முதலாவது நம்முடைய நேரத்திலே நாம் நல்ல ஒழுக்கமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் पहले आप अपने समय में अच्छे काम करना चाहिए நமக்காக ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் 24 மணி நேரங்களை தருகிறார் परमेश्वर अपने लिए एक दिन में 24 घंटे दिया है அந்த நேரங்களை நாம் நல்ல ஒழுக்கமுள்ளவர்களாய் அதற்காக சில ஒழுங்குகளை வைத்து அந்த நேரத்திலே ஒழுங்குள்ளவர்களாய் இருக்க வேண்டும் उस समय को रख के हम उसमें भलाई का काम करना चाहिए சிலர்க்கெல்லாம் அந்த நேரங்களிலே ஒழுங்கே இருப்பதில்லை कोई को समय में कुछ काम ही नहीं करते நாம் தூங்குவதிலிருந்து காலையில் எழுந்திருப்பது வரைக்கும் ஒரு ஒழுங்கு இருக்க வேண்டும் हम रात सोने तक दोपहर में जब सुबह जब उठते हैं तब तक होना चाहिए சிலருக்கு அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது कोई लोगों को कुछ भी नहीं वैसा எப்ப வேணாலும் தூங்கலாம் कभी भी सो जाते हैं எப்ப வேணாலும் எழும்பிக்கலாம் कभी भी उठ जाते हैं பிரதர் காலையில எப்ப எழும்புவீங்க बोलते हैं कि सवेरे कभी उठते हैं எப்ப தூக்கம் முழிக்கிறனோ அப்ப எழும்புவேன் जब मेरा नींद खुलता है तभी मैं उठता हूं எப்ப தூங்குவீங்க कभी सोते हैं எப்ப தூக்கம் வருதோ அப்ப தூங்குவேன் कभी नींद आता है तभी मैं सोता हूं இத வேற சொல்லி தான் தெரியணுமா ऐसे हम बोल के हमको पता चलता है அதுல எல்லாம் ஒழுக்கம் வேண்டும் वहां पे एक शुद्धता होनी चाहिए நம்ம நினைக்கலாம் இதுல எல்லாம் என்ன இருக்கு இஸ் हम सोचते हैं इसमें सब क्या है இதெல்லாம் நம்மை நல்லவர்களாக கொண்டு வரும் ये सब हमें भलाई के कामों में लाती है நம்ம தூங்குவதற்கு ஒரு நேரம் வைத்திருக்க வேண்டும் सोने के लिए एक समय रखना चाहिए காலையில் எழுந்திருப்பதற்கு ஒரு நேரம் வைத்திருக்க வேண்டும் सुबह उठने के लिए एक समय रखना चाहिए ஒருவேளை நீங்க நினைக்கலாம் அதெல்லாம் நடைமுறைக்கு ஒத்து வருமா அப்படினு சொல்லி நினைக்கலாம் हम सोचते हैं कि वो सब हो पाएगा क्या முதல்ல இந்த நேரத்தை கொண்டு வாருங்கள் पहले इस समय को लाइए அதை நடைமுறைப்படுத்த முயற்சி செய்யுங்கள் उसकी आदत डाल दीजिए இதெல்லாம் செய்யாம இதெல்லாம் நடைமுறைக்கு ஒத்து வருமா என்று பேசுவது தவறு जब इसको नहीं करेंगे तो हम कैसे आदत आएगा हालेलुया हालेलुया ஒருவேளை சில நாட்கள அந்த நாம ஏற்படுத்தி இருக்கிறதான அந்த ஒழுங்குக்கு உட்படாமல் இருக்கலாம் कोई समय हम जब प्लान करके रखे हैं वैसे नहीं जाता है சில நாட்கள் கொஞ்சம் முன்ன பின்ன ஆயிரலாம் कोई दिन तो आगे पीछे हो जाता है ஆனாலும் பரவால நமக்கு ஒரு ஒழுங்கு இருக்க வேண்டும் फिर भी अपने अंदर एक आदत डालनी चाहिए அப்பொழுதுதான் அதற்குள்ளே நாம அவைகளை சரியாக செய்ய முடியும் फिर भी हम सही प्रकार उसको कर सकते हैं இப்படி எல்லாவற்றுக்கும் நாம் நேரத்தை ஒழுங்கு செய்ய வேண்டும் इस प्रकार हर कार्य के लिए अपने समय को हम लोग डालना चाहिए ஆனா சில காரியங்கள் இருக்கிறது बहुत सारी चीजें हैं इसमें நம்ம சாப்பிடுவதற்காக சில ஒழுங்குகள் இருக்க வேண்டும் खाने के लिए एक प्रकार की होनी चाहिए அதுலயும் சில நேரங்களை வச்சிருக்கணும் वहां उसमें भी एक समय होना चाहिए நினைக்கிற நேரமெல்லாம் சாப்பிட கூடாது कभी भी सोचते हैं तभी खाते नहीं रहना चाहिए हालेलुया हालेलुया என்ன இப்படி எல்லாம் பேசுறாங்க सोचेंगे ऐसे क्यों बोलते हैं இப்படி எல்லாம் இருந்தா தான் நம்மை நல்லவர்களாக வெளிப்படுத்த முடியும் ऐसे हम रहेंगे तभी हम भलाई का यहां प्राप्त कर सकते हैं சிலர்லாம் நினைக்கிற நேரமெல்லாம் சாப்பிட்டுட்டே இருப்பாங்க कोई लोग तो जब सोचते हैं तभी खाते ही रहते हैं நினைக்கிறதே எல்லாம் சாப்பிட்டுட்டே இருப்பாங்க जो सोचते हैं वो सब खाते बैठते हैं அப்படிப்பட்டவர்களா இருக்க கூடாது वैसे प्रकार का नहीं அதற்காக சில நேரங்களை ஒழுங்கு செய்து வைத்து उसके लिए हम थोड़े समय को प्राप्त करके रखेंगे அதை அந்த நேரங்களிலே சாப்பிடுகிறவர்களா இருக்க வேண்டும் उसको तो उस समय खाना चाहिए செபிப்பதற்கு நேரத்தை ஒழுங்கு செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும் பிரார்த்தனை करने के लिए समय को हम வேதம் வாசிப்பதற்கு நேரத்தை ஒழுங்கு செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும் பவித்திர வசனம் को வாசிக்க के लिए हम लोग வேத வசனங்களை தியானிப்பதற்கென்று நேரங்களை ஒழுங்கு செய்தவர்களாய் இருக்க வேண்டும் वचन को ज्ञान करने के लिए हम समय लेना चाहिए இன்னும் ஆண்டவருக்காக வேற என்ன செய்யலாம் என்பதற்காக நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பகுதியை ஒழுங்கு செய்து வைத்திருக்க வேண்டும் और परमेश्वर के लिए हम क्या कर सकते हैं उसके लिए समय हम लोग लेना चाहिए जपम பண்ணுவது மட்டுமல்ல सिर्फ प्रार्थना करने के लिए नहीं வேதம் வாசிப்பது மட்டுமல்ல सिर्फ शास्त्रों को पढ़ने के लिए नहीं இன்னைக்கு ஆண்டவர் தந்திருக்கிற இந்த 24 மணி நேரத்தில் आज जो दिया हुआ है इस 24 घंटे को இது போக நான் ஆண்டவருக்காக என்ன செய்யலாம் इस प्रकार और भी मैं क्या कर सकता हूं என்பதை நம்முடைய நேரத்திலே ஒழுங்கு செய்திருக்க வேண்டும் ये भी अपने समय में हम लोग लेना चाहिए அவரவருக்கு கர்த்தர் நல்ல வேலைகளை தந்திருக்கிறார் ஹரேக்கேலே பரமேஸ்வரன் நோக்கி दिया है ஊழியங்களை தந்திருக்கிறார் சேவா கோ दिया है அதற்காக நேரங்களை நாம் ஒழுங்கு செய்து வைத்திருக்க வேண்டும் उसके लिए हम समय को लेना चाहिए இன்னும் பார்க்கும்போது குடும்பங்களை தந்திருக்கிறார் और देखेंगे तो परिवार को दिया है அவர்களோடு நேரம் செலவிடுவதற்கு நேரத்தை ஒழுங்கு செய்து வைத்திருக்க வேண்டும் उनके साथ भी समय बिताने के लिए हम लोग समय लेना चाहिए இப்படி என்னென்ன அவசியமா இருக்கிறதோ इस प्रकार को और कोई कोई अवश्य है இவைகளுக்கு நேரங்களை ஒழுங்கு செய்து வைத்திருக்க வேண்டும் இன் சபிக்கிலே சமய கோ லேனா சாய் ஹalleluya ஹalleluya இப்படிப்பட்டதான ஒரு 24
மணி நேரத்திலே நாம் அந்த நேரத்தை ஒழுங்கு செய்து ஒரு நல்ல ஒழுக்கம் உள்ளவர்களாய் நாம் காணப்பட வேண்டும் இஸ் பிரகார் இஸ் 24 घंटे में हम उस सारे समय को लेके उस प्राप्त करना चाहिए இப்படி अनेक காரியங்களை சொல்லலாம் இஸ் பிரகார் अनेक प्रकार के कार्य को हम देखेंगे நம்முடைய வஸ்திரத்திலே நாம் அணிந்து கொள்ளுகிறதான ஆடையிலே நாம் நல்ல ஒழுங்குள்ளவர்களாய் இருக்க வேண்டும் जो कपड़े हम पहनते उसमें भी भलाई होना चाहिए நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் हम परमेश्वर के बच्चे हैं நாம் அணிந்து கொள்ளுகிற வஸ்திரங்களாகட்டும் हम जो कपड़े पहनते हैं उसमें भी நம்மை அலங்கரித்துக் கொள்ளுகிறதான விதங்களாகட்டும் अपने आप को हम लोग डालने के लिए அது வேத வசனங்களின்படி वो अपने वचन के प्रकार ஆண்டவர் விரும்புகிறபடி जैसे परमेश्वर चाहते हैं அவைகள் நல்ல ஒழுங்குள்ளவைகளாய் இருக்கிறதா वैसे वो भलाई का है क्या என்பதை நாம் கவனிக்க வேண்டும் वो हम देखना चाहिए நம்முடைய வஸ்திரத்திலே ஒழுக்கம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் अपने कपड़े अच्छे होना चाहिए வஸ்திரம் எதற்காக தரப்பட்டிருக்கிறது என்கிறதான சிந்தை நமக்குள்ளே இருக்க வேண்டும் कपड़े क्यों दिया है उस प्रकार का सोच अपने अपने अंदर होना चाहिए அதை அறிந்து எளிமையான வஸ்திரம் உடுத்துகிறவர்களாக நல்ல ஒழுக்கமுள்ள வஸ்திரங்களை உடுத்துகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும் उसको सोचकर हम लोग अच्छे कपड़े सोच के लाना चाहिए நான் ஏற்கனவே சொன்னது போல சாப்பிடுவதிலும் நல்ல ஒழுக்கமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் जैसे मैंने बताया कि खाने में भी उसमें भी अच्छा होना चाहिए அதுபோல நாம் போய் வருகிறதான இடங்களிலும் அதாவது எனக்கு இப்ப நேரம் இருக்கு அல்லது நான் எங்கனாலும் போவேன் வருவேன் அப்படி இல்லாதபடி எல்லாவற்றிலும் நல்ல ஒழுக்கம் உள்ளவர்களாய் நாம் காணப்பட வேண்டும் और जो समय है मेरे पास मैं कहां भी जाके आऊंगा उसमें भी एक अच्छाई होना चाहिए ஒருவேளை சகோதரர்கள் நல்ல வாகனம் ஓட்டுகிறவர்கள் எல்லாம் இருக்கிறீர்கள் यहां पे अच्छे भाइयों हैं अच्छे से गाड़ी चलाते हैं சகோதரிகள் எல்லாம் ஒரு மாதிரி பாக்குறீங்க बहनों भी तो ऐसे देखते हैं तो நீங்களும் சிறப்பாக வாகனம் ஓட்டுகிறவர்கள் आप भी अच्छे प्रकार की गाड़ी चलाते हैं சந்தோஷம் தானே இப்போ बहुत ही खुशी है क्या हालेलुया हालेलुया நம்ம வாகனம் ஓட்டுவதிலே நல்ல ஒழுக்கம் வேண்டும் गाड़ी चलाने में भी वहां पे अच्छाई होना चाहिए அந்த வாகனம் போகும்போதே பார்க்கறவங்க சொல்லணும் இவன் ஆண்டவருடைய பிள்ளை जब गाड़ी चलाते जाते हैं वहां पे बोलना चाहिए परमेश्वर के बच्चे हैं ஏனா சிலர் வாகனம் ஓட்டறத பார்த்தாலே பயமா இருக்கு हमें डर लगता है कि कोई कैसी गाड़ी चलाते हैं நீங்க அப்படி வாகனம் ஓட்டுனீங்கனா பார்க்கறவங்க ஒருத்தர் உங்களை இயேசுப்பா பிள்ளை போறான்னு சொல்ல மாட்டாங்க जैसे हम लोग गाड़ी चलाते वैसे बोलते नहीं परमेश्वर के बच्चे नहीं हैं அப்படி வாகனத்தை ஓட்டிட்டு போனா ஒரு நல்ல மனுஷன் பாரு எவ்வளவு நல்ல வண்டி ஓட்டிட்டு போறான்னு சொல்ல மாட்டாங்க वैसे बोलते हैं कि अच्छे प्रकार की गाड़ी नहीं चलाते அவர்கள் என்ன சொல்லுவார்கள் என்பதை இங்க சொல்ல முடியாது वो क्या बोलते हैं हम नहीं बोल सकते यहां சிலர் அனுபவத்துல கேட்டிருப்பீங்க जो अनुभव हुआ है उनसे पता चलता है हालेलुया हालेलुया அனுபவத்துல கேட்டவங்க எல்லாரும் அல்லேலூயா சொல்லலாமா இருக்கதான் செய்றாங்க हालेलुया हालेलुया சரி சில வேளை நல்லா போனாலும் சொல்றாங்க என்ன செய்றது जब अच्छे प्रकार के जाते तभी भी बोलते हैं அவங்களே நம்முடைய வாகனங்கள் ஓட்டுவதிலே हमें नाम நல்ல ஒழுக்கமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் जब गाड़ी चलाते तभी भी सही प्रकार से चलना चाहिए சில பேர்லாம் இடது பக்கம் போவாங்க வலது பக்கம் போவாங்க நான் எங்க வேணாலும் போவேன் कोई लोग दाएं जाते हैं कोई लोग बाएं जाते हैं कोई लोग तो कोई भी जाते हैं என்னுடைய வாகனம் मेरा गाड़ी है எப்படி வேணாலும் ஓட்டுவேன் कैसा भी मैं चलाऊंगा முன்னாடியும் ஓட்டுவேன் பின்னாடியும் ஓட்டுவேன் आगे भी चलाऊंगा पीछे भी चलाऊंगा சிலர்லாம் பாத்துக்கிற முன்னாடி வீல தூக்கிட்டு ஓட்டுவாங்க देखाऊंगे कोई तो आगे का पैदा कोई उठा के डालते हैं அப்படி இல்ல நான் வாகனம் ஓட்டுவதிலே நல்ல ஒழுக்கமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் गाड़ी चलाने में भी अच्छे प्रकार से चलना चाहिए அப்படி சில வாகனங்கள் எல்லாம் போகும்போது பார்ப்பதற்கே ஒரு மாதிரி இருக்கும் जैसे गाड़ी चलाते हम लोग देखते ही डर लगता है அப்படி எல்லாம் இருக்க கூடாது वैसा नहीं होना चाहिए நல்ல ஒழுக்கமுள்ளவர்களாய் வாகனத்தை ஓட்டுகிறவர்களாய் இருக்க வேண்டும் अच्छे प्रकार से गाड़ी को चलाना चाहिए இப்படி நாம் अनेक காரியங்களிலே இந்த நல்ல ஒழுக்கம் என்பது நமக்கு அவசியமாய் இருக்கிறது இஸ் பிரகார் ஹர் பிரகார் மே ஹம் லோக் அச்சாயி கா காம் கர்னா சாஹியே அப்படி நல்ல ஒழுக்கமுள்ளவர்களாய் இருக்கும்போது अच्छे भलाई करने से நம்மை நல்லவர்கள் என்று நாம் பார்த்ததான இந்த வட்டாரங்கள் நம்மை சொல்லும் हम अच्छा करते हैं करके इस प्रकार के समाज के लोग कहते हैं நமக்கு ஒரு நினைவு வரும் நான் நல்லவன் என்று சொல்லி हमको भी एक सोच आएगा कि हम अच्छाई करते हैं நம்முடைய வீட்டில் இருக்கிறவர்கள் சொல்லுவார்கள் நல்லவன் என்று சொல்லி अपने घर के लोग कहते हैं हम अच्छाई करते हैं நம்முடைய சபை நம்மை நல்லவர்கள் என்று சொல்லும் अपने கலிசியா में अच्छाई करके कहते हैं நம்முடைய சமுதாயம் நம்மை நல்லவர்கள் என்று சொல்லும் अपने समाज में अच्छाई करके कहते हैं ஆகிய அன்பானவர்களே நம்முடைய ஒழுக்கங்களிலே நல்ல ஒழுக்கம் உள்ளவர்களாய் நாம் காணப்பட வேண்டும் इसलिए हमारे प्रिय लोग आदतों में भी हम लोग अच्छा होना चाहिए हालेलुया हालेलुया அடுத்ததாக வாசிக்கலாம் அப்போஸ்தலர் 9 அதிகாரம் 36 வசனத்தை வாசிக்கலாம் பிரேரிதம் 9 அத்தியாயம் 36
வச்சன் தேக்கிங்கே யோப்பா பட்டணத்தில் யோப்பா பட்டணத்தில் கிரேக்கு பாஷையிலே தொற்கால் என்று அர்த்தம் கொள்ளும் கிரேக்க பாஷையிலே தொற்கால் என்று அர்த்தம் கொள்ளுகிறதான தபித்தால் என்னும் பெயருடைய தபித்தால் என்னும் பெயருடைய ஒரு சீஷி இருந்தாள் ஒரு சீஷி இருந்தாள் அவள் நற்கிரியைகளையும் அவள் நற்கிரியைகளையும் தர்மங்களையும் தர்மங்களையும் மிகுதியாய் செய்து கொண்டு வந்தாள் அன்பானவர்களே நல் ஒழுக்கம் உள்ளவர்கள் நல்லவர்கள் என்று சொல்லி நாம் பார்த்தோம் मेरे प्रिय लोग अच्छे काम करने वाले वो भलाई के हैं இங்க இந்த தொற்காலை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது यहां पे दुर्काल के प्रकार कहता है அவர்கள் நற்கிரியைகள் செய்கிறவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது अच्छे काम को किया था அடுத்ததாக நல்லவர்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டுமானால் और भलाई के लोग कैसे रहते हैं அவர்கள் நல்ல கிரியைகளை செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும் और अच्छे कामों को करते हैं அவர்கள் செய்கிறதான செயல்கள் நல்ல செயல்களாய் இருக்க வேண்டும் जो काम वो करते हैं वो अच्छे करते हैं முதலாவது வேதத்திலே நற்கிரியைகள் என்று சொல்லப்படுகிறதான காரியத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன் पहले हम इस पवित्र शास्त्र में देखेंगे अच्छे प्रकार के काम இந்த தொற்கால் செய்ததான நல்ல கிரியை என்ன இந்த தொற்கால் ने जो किया हुआ काम क्या है அந்த 39வது வசனத்தை வாசிக்கலாம் பேதுரு எழுந்து அவர்களுடனே கூட போனான் அவன் போய் சேர்ந்த பொழுது அவர்கள் அவனை மேல் வீட்டுக்கு அழைத்துக்கொண்டு போனார்கள் அப்பொழுது விதவைகள் எல்லாரும் அழுது தொற்கால் தங்களுடனே கூட இருக்கையில் இந்த தொற்கால் எங்களோடு கூட இருக்கையில் செய்திருந்த அங்கிகளையும் வஸ்திரங்களையும் காண்பித்து அவனை சூழ்ந்து நின்றார்கள் ஹல்லேலூயா இங்க வேதத்திலே சொல்லப்படுகிறதான அந்த நற்கிரியை பற்றி நாம் முதலாவது பார்க்கலாம் इस पवित्र शास्त्र में जो कहा हुआ अच्छे काम को पहले देखेंगे இந்த தொற்கால் செய்ததான நற்கிரியை என்ன துர்காஸ் ने जो किया हुआ अच्छे काम क्या था அவர்கள் செய்தது என்னவென்றால் சில விதவைகளுக்கு வேண்டியதான வஸ்திரங்களை அங்கிகளை அவர்கள் செய்து கொடுத்திருந்தார்கள் विधवा के लिए अच्छे कपड़े और कुर्ता डाल के दिया था ஆகையினால் தானே அவர்கள் இறந்த பிறகும் इसलिए उसकी मृत्यु के बाद भी அந்த நற்கிரியைகளினாலே நன்மைகளை பெற்று கொண்டவர்கள் जो अच्छाई के काम पाया था उन लोग ने அவைகளை காண்பித்து அழுது கொண்டிருக்கிறதை நாம் இந்த வேத பகுதியின் மூலமாய் அறிந்து கொள்கிறோம் उसको अपने हाथ में रख के वो हां रोते रहे हम देखे हैं हालेलुया அன்பானவர்களே நாம் ஒவ்வொருவரும் நற்கிரியைகள் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதான இப்படிப்பட்டதான நற்கிரியைகளை செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும் இஸ் பிரகார் கே பலாய் கி காம் ஹம் கர்னா சாஹியே இந்த நற்கிரியைகளை குறித்து நம்முடைய சபையிலே அதிகமாக பேசப்படுகிறது இஸ் பலாய் கி பாரே மே ஹமாரே கலிஷ்ய மே ஹம் அதிக பிரகார் கி பாத் கர்தே ஹம் இதை பற்றி நீங்கள் கேள்விப்படுவது ஒரு புதிதான ஒரு காரியம் அல்ல இஸ் பிரகார் ஹம் சுந்தே ஏக் நயா பாத் நஹி இந்த நற்கிரியைகளை செய்வதற்காக நம்முடைய ஸ்தாபனத்திலே அதற்காக ஒரு ஊழிய அமைப்பு செயல்படுகிறது भलाई का काम करने के लिए हमारे स्थापन में बहुत सारे सेवक हैं இந்த நற்கிரியைகளிலே நம்முடைய சபையின் ஜனங்களை ஈடுபடுத்துவதற்காக நம்முடைய சபையிலும் அதற்காக ஒரு ஊழிய அமைப்பு செயல்படுகிறது इस प्रकार के अच्छे काम करने के लिए हमारे कलिशिया में भी सब लोगों को उसके अंदर लाने के लिए कहते हैं அதற்காக अनेक திட்டங்களை நாம் வைத்திருக்கிறோம் इसके लिए हर प्रकार के डिसीजन हम रखे हैं அதற்காக अनेகர் ஈடுபட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய வசனங்களை சொல்லி உங்களை உற்சாகப்படுத்துகிறோம் इस प्रकार अनेक प्रकार के लोग इसमें आने के लिए हम लोग आप सबको बोलते हैं அதிலே சிலர் இந்த நற்கிரியைகளிலே ஈடுபடுகிறீர்கள் इसमें कोई लोग उसके अंदर आपने आया है சிலர் இந்த நற்கிரியைகள் நம்முடைய சபையிலே இன்னும் அதிகமாய் நடைபெற வேண்டும் என்று சொல்லி உங்கள் கரத்திலிருந்து அதற்காக கொடுக்கிறீர்கள் और कोई लोग उसके लिए अच्छे काम करने के लिए अपने हाथों से देते हैं இன்னும் சிலர் இந்த நற்கிரியைகள் நன்றாக நடைபெற வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறவர்களாய் இருக்கிறீர்கள் और कोई लोग इस प्रकार के काम अच्छे प्रकार होना चाहिए इसलिए प्रार्थना करते हैं இப்படிப்பட்டதான நற்கிரியைகளை நாம் செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும் இஸ் பிரகார் கி பலாயி கி காம் ஹம் கர்னா சாஹியே எவிதத்திலாவது தேவை உள்ளவர்களுக்கு எதையாவது நாம் செய்ய வேண்டும் ஜிஸ் பிரகார் கா சாஹதா ஹை வஹ சப் ஹோனா சாஹியே ஹalleluya ஹalleluya ஆண்டவராகிய இயேசு இந்த பூமியிலே வாழ்ந்த காலத்திலே அதற்கு மிக முக்கியத்துவம் கொடுத்து அதை செய்து கொண்டே இருந்தார் परमेश्वर जब इस पृथ्वी में वो जिया था तब उस इस कार्य में बहुत ही मुख्य दिया था இந்த பூமியிலே வாழ்ந்த நாட்களிலே இயேசு யாருக்காவது கெடுதல் செய்தாரா என்று சொல்லி பார்க்கும்போது ஒன்றுமே செய்யவில்லை
जिस परमेश्वर संसार में था तभी वो किसी के लिए गलती किया है कोई नल्ला क्रियेगले செய்து கொண்டிருந்தார் अच्छे कामों को परमेश्वर ने किया था और நல்லவனாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் जब भलाई रहना चाहिए हम चाहते हैं நான் நல்லவனாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் जब अच्छा होना चाहिए हम चाहते हैं அல்லது மற்றவர்களால் நல்லவன் என்று சொல்லப்பட வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் दूसरों को हमको अच्छा कहना के लिए हम चाहते हैं நல்ல கிரியைகளை இங்க வேதம் சொல்லுகிறதான அந்த நல்ல கிரியைகளை நற்கிரியைகளை செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும் जो पवित्र बाइबल कहता है उस प्रकार के अच्छे कामों को हम करना चाहिए நமக்கு வருவதெல்லாம் நமக்கே உரியதல்ல जो हम अपने लिए आता है वो अपने लिए नहीं அதிலிருந்து மற்றவர்களுக்கும் நாம் கொடுக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் उसके हाथ से हम सबको देना चाहिए இல்லாதவர்களுக்கு கொடுக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் जिनके पास नहीं है उनको भी हम देना चाहिए இப்படிப்பட்டதான நல்ல கிரியைகளை நாம் ஒவ்வொரு நாளும் செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும் इस प्रकार के अच्छे काम हम एक ही दिन करना चाहिए हालेलुया हालेलुया அது மட்டுமல்ல இஸ் ஏ நஹீ இன்னும் நம்முடைய கிரியைகள் और भी आपने अच्छी क्रिया நம்முடைய வாழ்விலே அனைதனமும் செய்கிறதான கிரியைகள் अपने दिन हर एक दिन हम करने वाले हर एक कामों और क्रिया में அதுவும் நல்ல கிரியைகளாக இருக்க வேண்டும் वो अच्छे प्रकार का होना चाहिए சிலர்லாம் செய்வது உங்களுக்கு நல்ல கிரியைகள் போல தோன்றலாம் जो हम लोग करते हैं वो अपने लिए अच्छा ही होता है உங்க வீட்டுக்கு அது நல்ல கிரியையா இருக்கிறதா अपने घर के लिए वो अच्छा है क्या உங்கள் சபைக்கு அது நல்ல கிரியையா இருக்கிறதா நீங்கள் செய்வது अपने கலிசியா के लिए वो अच्छा है क्या உங்கள் சமூகாயத்திற்கு நீங்கள் செய்வது நல்ல கிரியையா இருக்கிறதா अपने समाज के लिए जो है वो अच्छा है क्या என்பதை நாம் யோசிக்க வேண்டும் वैसे हम सोच के देखना चाहिए हालेलुया हालेलुया நேற்றைய தினத்திலே உபவாச ஜெபத்திலே விதமாக ஒரு வார்த்தையை சொன்னேன் कल के दिन में उपवास के दिन हम लोग ने एक वचन कहता था அந்த யாக்கோபை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது वहां याकूब के बारे में कहा गया அவர் தன்னுடைய சகோதரனுக்காக उसने अपने भाई के लिए சில வெகுமதிகளை கொடுக்கிறார் थोड़े बेट लाया था ஒரு காலகட்டத்திலே ஏசாவை சந்திக்க வேண்டும் थोड़े दिन में वो ஏசா को देना चाहता था அவருக்கு தன்னிடத்திலிருந்து சில வெகுமதிகளை கொடுக்க வேண்டும் वो अपने पास से थोड़े बेट लाया था அந்த வேத பகுதியிலே அந்த யாக்கோபை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது ரெண்டு பரிவாரங்களோடு அவர் வந்து கொண்டிருக்கிறார் उस वचन में देखेंगे तो याकूब ने अपने दो परिवार परिवारों के साथ आया था அவருக்கு ஒரு குறைவும் இல்லை उसके पास जो कमी नहीं थी அதனால அவர் நல்ல கிரியை செய்வதிலே அவருக்கு ஒரு பெரிய விஷயம் கிடையாது इसलिए उसको अच्छे काम करने के लिए वो बड़ा विषय नहीं था ஆனா அதுல ஒரு ஸ்பெஷல் என்னவென்றால் लेकिन उसमें क्या स्पेशल थी அவர் செய்ததான அந்த காரியத்தில் ஒரு விசேஷம் என்னவென்றால் उस जो काम करने में उसमें क्या इतना विशेषता தனக்கு உதவியாய் இருந்த अपने लिए जो विश्वास था அவர் பயன்படுத்தி கொண்டிருந்ததான जो अपने लिए काम करता था எனக்கு இது இருந்தா ரொம்ப யூஸ்புல்லா இருக்கும் जो मेरे ले रहेगा तो बहुत ही उद्यापन होगा எனக்கு இது இருந்தா ரொம்ப பிரயோஜனமா இருக்கும் ये मेरे पास रहेगा तो बहुत ही उद्यापास होगा இது எனக்கு ரொம்ப முக்கியமானது ये मेरे लिए बहुत ही मुख्य चीज है அப்படி என்ன இருந்ததோ वैसे क्या था அதுல இருந்து சிலதை எடுத்து கொடுத்தார் उसमें से उसने थोड़ा लेके दिया हालेलुया हालेलुया இதுதான் நாம கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான காரியம் यही हम देखने के लिए बहुत ही मुख्य चीज है ஆகையினால் அன்பானவர்களே நற்கிரியைகள் என்று சொல்லும்போது मेरे प्रिय लोग भलाई का काम है तो எதையோ நம்முடைய மனசு விரும்புகிற பிரகாரமாய் செய்துவிட்டு போவதல்ல जो अपने मन चाहता है वैसा नहीं மற்றவர்கள் நம்மை பார்த்து நல்லவர்கள் என்று சொல்லத்தக்கதான அல்லது தேவன் நம்மை நல்லவர் என்று சொல்லத்தக்கதாக நம்முடைய சபை நம்முடைய சமுதாயம் நல்லவர்கள் என்று சொல்லத்தக்கதான நல்ல கிரியைகளை செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும் जो दूसरे लोग अपने समाज के लोग और कलीसिया के लोग सब लोग अपने अच्छा करते हैं करके बोलना चाहिए हालेलुया हालेलुया ஒருவேளை அது உங்களுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்துகிறதாக கூட இருக்கலாம் वो कई समय अपने आप को ही वो कठिन हो जाता है நம்ம செய்யற இந்த செயல் நமக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்துகிறதா இருக்கலாம் जो काम हम करते हैं अपने लिए कठिन हो जाता है என்னை சார்ந்து இருக்கிறவங்களுக்கு அது நல்ல கிரியையா இருந்தா जो मेरे पास आते हैं उनके लिए वो अच्छे काम होता है அதை நாம் செய்யலாம் वो हम करेंगे हालेलुया 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 அன்பானவர்களே எப்படிப்பட்டதான நல்ல கிரியைகளை நாம் செய்கிறவர்களா இருக்க வேண்டும் मेरे प्रिय लोग इस प्रकार के अच्छे काम हम करेंगे நம்முடைய செயல்கள் நல்ல செயல்களா இருக்க வேண்டும் अपने जो काम करते हैं वो भी अच्छा हो சிலர்லாம் வேண்டாத செயல்கள் செய்கிறவர்களாய் இருப்பார்கள் कोई लोग तो अच्छे काम नहीं करते மற்றவர்களை பாதிக்கிறதான செயல்களை செய்கிறவர்களாய் இருப்பார்கள் दूसरों को दुख देने वाले काम करते हैं நாம் ஒருபோதும் அப்படிப்பட்டவர்களாய் இருக்க கூடாது हम कभी भी वैसा नहीं होना चाहिए நல்லவன் என்று சொல்லப்படுகிறவர்கள் भलाई करके होना चाहिए நல்ல கிரியைகளை செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும் अच्छे प्रकार का क्रिया करना चाहिए हालेलुया हालेलुया அடுத்ததாக வாசிக்கலாம் 1 தசலோனிக்கேயர்
தெசலோனிக்கியர் தீஸ்ரா தேக்கிங்க பஹலா தெசலோனியோ 3 ஆம் அதிகாரம் தீஸ்ரா அத்தியாய 6வது வசனத்தை வாசிக்கலாம் சட்வா வசன் இப்பொழுது தீமோத்தேயு இப்பொழுது தீமோத்தேயு உங்களிடத்திலிருந்து எங்களிடத்தில் வந்து உங்களிடத்திலிருந்து எங்களிடத்தில் வந்து உங்கள் விசுவாசத்தையும் அன்பையும் குறித்தும் உங்கள் விசுவாசத்தையும் அன்பையும் குறித்தும் நீங்கள் எப்பொழுதும் எங்களை பட்சமாய் நினைத்துக்கொண்டு நீங்கள் எப்பொழுதும் எங்களை பட்சமாய் நினைத்துக்கொண்டு நாங்கள் உங்களை காண வாஞ்சியாய் இருக்கிறது போல நாங்கள் உங்களை காண வாஞ்சியாய் இருக்கிறது போல நீங்களும் எங்களை காண வாஞ்சியாய் இருக்கிறீர்கள் என்பதை குறித்தும் நீங்களும் எங்களை காண வாஞ்சி உள்ளவர்களாய் இருக்கிறீர்கள் என்பதை குறித்தும் எங்களுக்கு நற்செய்தி சொன்னதினாலே எங்களுக்கு நற்செய்தி சொன்னதினாலே அல்லேலூயா அல்லேலூயா அடுத்ததாக நல்லவன் என்று சொல்லப்படுகிறவர் दूसरी बात है जो अच्छा काम करते हैं वाला நற்செய்தி சொல்லுகிறவராய் இருக்க வேண்டும் அச்சி சுசமாச்சார் देने वाला நாம் சொல்லுகிறதான செய்தி நல்ல செய்திகா நல்ல செய்தியாய் இருக்க வேண்டும் हम जो समाचार देते हैं वो अच्छी समाचार होना चाहिए நாம் பேசுகிறதான பேச்சு நல்ல பேச்சாய் இருக்க வேண்டும் हम जो बात करते हैं वो भी अच्छी बात होना चाहिए இங்கே குறிப்பிட்டிருக்கிறதான இந்த வேத பகுதியில் நற்செய்தி என்று எதை பவுல் குறிப்பிடுகிறார் என்றால் यहां पे पौलुस कहां कहता है अच्छे काम को ஒருவரை குறித்து இன்னொரு இடத்திலே சொல்லுகிறதான காரியம் एक मनुष्य से दूसरे मनुष्य से बोलने से அது நல்ல செய்தியாக இருக்கிறது वो अच्छी सुसमाचार होना चाहिए இதை நாம் வாசித்தோம் என்றால் தெரிகிறது जब हम इसको पढ़ते हैं तब पता चलता है அங்கே சொல்லுகிறார் தீமோத்தேயு உங்களிடத்திலிருந்து எங்களிடத்தில் வந்து தீமோத்தேயு आपके पास से हमारे पास आके உங்கள் விசுவாசத்தை आपके विश्वास को உங்கள் அன்பை आपके प्रेम को எப்பொழுதும் எங்களை பட்சமாய் நினைத்து கொண்டு சுசமாச்சார் சுனாயா தா நாங்கள் உங்களை காண வாஞ்சையாய் இருக்கிறது போல हम आपको देखने के लिए चाहते हैं அதாவது நாங்க எப்படி உங்களை காண வாஞ்சையாய் இருக்கிறோமோ जैसे हम आपको देखने के लिए चाहते हैं அதுபோல நீங்களும் எங்களை காண வாஞ்சையாய் இருக்கிறீர்கள் என்பதை குறித்து इस प्रकार आपको भी हमें देखने के लिए चाहना है எங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை சொல்லுகிறார் इस प्रकार के अच्छी समाचार को बताता है हालेलुया हालेलुया அன்பானவர்களே அப்ப பாருங்க ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்ளுகிறதான இந்த பேச்சிலே நற்செய்தி வெளிப்பட வேண்டும் हमारे प्रिय लोग इसमें भी देखें एक आपस में बात करने उसमें भी अच्छी समाचार होना चाहिए சிலர்லாம் இந்த நற்செய்தி சொல்லுகிறவர்களா இருக்க மாட்டார்கள் कोई लोग तो अच्छी समाचार नहीं बताते நீங்க தாங்க அவரை பத்தி ரொம்ப பெருமையா பேசுறீங்க आप ही उनके बारे में बहुत ही प्रकार घमंड बताते हैं அவர் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா वो कैसे प्रकार के आदमी पता है आपको இப்படி சொல்லுகிறவர்கள் இருப்பார்கள் ऐसे बोलने वाले लोग रहते हैं இதுக்கு பேர் இல்ல நற்செய்தி इसका प्रकार नहीं समाचार நற்செய்தி சொல்லுகிறவர்களே நல்லவர்கள் जो अच्छी समाचार कहते हैं वो अच्छे लोग हैं हालेलुया हालेलुया ஒருவேளை உங்களுக்கு மேலே இருக்கிறவர்களிடத்தில் உங்களுக்கு கீழே இருக்கிறவர்களை குறித்து நல்ல செய்தி சொல்லுகிறவர்களாய் இருக்க வேண்டும் जो हम जो नीचे रहते हैं तो ऊपर रहने वाले से अच्छे काम होना चाहिए हालेलुया हालेलुया சொல்ல வேண்டிய சில காரியங்களை சொல்லணும் जो अच्छे बोलना चाहिए उस कार्य को बोलना चाहिए ஆனா அதே நேரத்துல நல்ல செய்தி சொல்லுகிறவர்களாயும் நாம் இருக்க வேண்டும் उसी समय अच्छी समाचार को कहना चाहिए சில இந்த நல்ல செய்தி எல்லாம் விட்டுருவாங்க अच्छी समाचार को छोड़ देते हैं कोई लोग வேற ஏதாவது செய்தி இருக்குதா और कोई समाचार है तो அதை எல்லார் இடத்திலும் சொல்லுகிறவர்களாய் இருப்பார்கள் वो सबको बताते हैं முதல்ல நல்ல செய்தியை சொல்லணும் पहले अच्छे समाचार को बताएंगे அப்புறம் சம்பந்தப்பட்டவர்களிடத்திலே சொல்ல வேண்டிய காரியங்களை சரியாக சொல்ல வேண்டும் उसी के बाद जो संबंधित है उनके पास जो प्रकार के समाचार कहना चाहिए हालेलुया हालेलुया நல்ல செய்தி சொல்லுகிறவர்களாய் இருக்க வேண்டும் अच्छे समाचार बताना चाहिए आमेन हालेलुया ஒருவேளை நான் ஒரு குடும்பத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன் मैं एक परिवार को आपके सामने रखता हूं அப்ப பாருங்க ஒரு அப்பா இருக்காங்க वहां पे देखिए एक पिता है அந்த வீட்ல ஒரு அம்மா இருக்காங்க वहां पे एक माता भी है இப்ப அந்த வீட்ல அப்பா வெளிய போயிட்டு உள்ள வர்றார் उसमें घर में एक पिता बाहर जाके घर में आते हैं ரெண்டு பிள்ளைங்க எப்படியும் ஒரு வீட்ல இருக்கும் दो बच्चे हमेशा घर में रहते हैं அப்படி இல்லாத இருந்தால் கர்த்தர் உங்களுக்கு இந்த நாளிலே பிள்ளைகளை தருவாராக वैसे नहीं है तो परमेश्वर आपके घर में बच्चे देंगे அப்ப பாருங்க वहां पे देखिए இந்த பிள்ளைங்க ஏதாவது சேட்டை பண்ணியிருக்கும் இஸ் बच्चे कुछ भी नौटंकी करते हैं அப்புறம் எப்படி அந்த அம்மா அந்த அப்பாட்ட நல்ல செய்தி சொல்றது तो फिर इस घर की माता अपने पति से कैसे बात कर सकते हैं பிள்ளைங்க எல்லாம் இப்பதான் கவனிக்கிறாங்க सब लोग बच्चे यहां पे देखते हैं அப்ப பாருங்க फिर देखिए இந்த அப்பா உள்ள வந்தோனே जैसे पिताजी घर के अंदर आते हैं இன்னைக்கெல்லாம் அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது
आज वैसा नहीं என்னது உள்ள வர வரைக்கெல்லாம் பொறுக்கிறது இல்ல அந்தராதே कोई रुकते नहीं அவர் வேலையில இருக்கும்போது எங்க போன் வழியா போயிரும் जब वो नौकरी में तभी फोन करके बता देते சில பிள்ளைகளை பெற்றோர் வேலையில இருந்து போன்ல கண்ட்ரோல் பண்ண வேண்டியதா இருக்கு घर में बैठ के ही अपने नौकरी में बैठ के ही फोन में कंट्रोल करना चाहिए சில தகப்பனுடைய பாடெல்லாம் படாத பாடா இருக்கு कि कोई पिताजी के काम तो बहुत ही कष्ट कष्ट है ஏனா நல்ல செய்தி போயிட்டே இருக்கு क्योंकि अच्छे समाचार तो चलते जाते हैं அவர் வீட்டுக்கு வரும்போது பயங்கர பிரஷர் வருவார் जब वो घर आते ही बहुत से प्रेशर से आ जाता है ஏனா எல்லா நல்ல செய்தி என்ன ஆச்சு क्योंकि अच्छे समाचार उसके पास आया போய் சேந்தாச்சு ऑल पहले आ चुका है हालेलुया हालेलुया இதுக்கு பேர் இல்ல நல்ல செய்தி ये अच्छे समाचार नहीं இப்படி எல்லாம் நல்ல செய்தி போக கூடாது ऐसे अच्छे समाचार नहीं जाना चाहिए நான் சொல்ற நல்ல செய்தி வேற मैं जो समाचार कहता हूं वो दूसरा है குறைவுகளை விதமாக சொல்ல கூடாது अपनी कमियों को ऐसा नहीं कहना चाहिए எல்லா பொறுமையா இருந்துக்கணும் सब लोग हमेशा शांत होना चाहिए ஒருவேளை உங்க பிள்ளை நிறைய மார்க் வாங்கிட்டானா வாட்ஸ்அப்ல போட்டு உங்க கணவனுக்கு தெரியப்படுத்துங்க जैसे आपने बच्चे अच्छे क्रमांक लिए हैं तो व्हाट्सएप में डाल दीजिए और வரும்போது ரொம்ப ஹாப்பியா வருவாரு वो आते ही बहुत खुशी से आएगा அதுக்கு அப்புறம் வந்த பிறகு சொல்லுங்க பையன் அவன் என்ன சேட்டை பண்ணான்னு उसके बाद घर पे आते बताइए क्या क्या काम किया இதுதான் நல்ல செய்தி சொல்லுவது यही अच्छे काम बताना சிலலாம் உள்ள வந்து நிக்கிறதுக்கு முன்னாடியே சொல்லிருவாங்க कोई लोग तो अच्छे अंदर आने से पहले ही बोलते हैं இது பிள்ளைகளை பற்றி உரிய காரியம் மட்டுமல்ல ये बच्चे के प्रकार के काम नहीं வேற நிறைய பிரச்சனைகளை இந்த அம்மாமார் ஃபேஸ் பண்ணிருப்பாங்க और भी बहुत सारे हैं அதெல்லாம் அப்பப்பா அங்க போட்ற வேண்டியது ये सब தபி டால் देते हैं போட்டு அந்தால ஒரு வலி ஆகிர வேண்டியது ऐसे बोल के एक प्रकार कर जाते அப்படி நல்ல செய்தி சொல்லுகிறவர்களா இருக்க இந்த கெட்ட செய்தியை சொல்லுகிறவர்களா இருக்க கூடாது துர்க் சமாச்சார் நஹி बोलना चाहिए இதெல்லாம் முதல்ல நல்ல செய்தியா சொல்லணும் पहला अच्छे समाचार बताना चाहिए அவங்க எல்லாம் முதல்ல சொல்லுகிறவர்களா இருக்கணும் उसके पहले बताइए அப்புறம் என்ன பாதிப்புள்ளது இருக்கறதோ அத கரெக்ட்டா சொல்லணும் उसके बाद जो है उसको दूसरी बात में இப்படி பட்டதான நற்செய்தி சொல்லுகிறவர்களா இருக்க வேண்டும் इस प्रकार के अच्छे काम करना चाहिए ஒருவேளை நீங்க வேலை செய்கிறவர்களா இருக்கலாம் जैसे आप नौकरी करते हैं உங்க மேல் அதிகாரி உங்க கீழ இருக்கிறவங்களை பத்தி தான ஒரு ஒபினியன் உங்களுக்கு கேட்கலாம் आपके बॉस आपसे एक डिसीजन पूछते हैं உடனே நம்ம மனசுக்கு வர வேண்டியது அவங்களை பற்றி என்ன நல்ல காரியம் சொல்லலாம் முதல்ல जो आपके मन में जो आता है पहले अच्छा बात कहते हैं ஏதாவது ஒன்னு கண்டிப்பா இருக்கும் कुछ भी हमेशा रहेगा அத சொல்லணும் वो पहला बोलना चाहिए அப்புறம் அவங்களுடைய அந்த பாதிப்பு என்ன இருக்குது அவங்களுக்கு குறை என்ன இருக்குது அதையும் கண்டிப்பா சொல்லணும் उसके बाद उनके अंदर जो कमी है वो भी बोलना चाहिए அதுக்காக நான் மூடி மறைக்க சொல்லல उसको मैं बंद करने के लिए नहीं कहता कोई சொல்ல சொல்லல आपको मैं झूठ बोलने के लिए नहीं कहता நல்ல செய்திகளை முதல்ல சொல்லுவோம் अच्छे कामों को पहले बताएंगे அப்ப உங்களுக்கு கீழ வேலை செய்றவங்க சொல்லுவாங்க இவர் ஒரு நல்ல அதிகாரி எனக்கு तो आपके नीचे जो काम करते हैं आप बोलेंगे ये अच्छे प्रकार के अधिकारी हैं உங்க மேல உள்ள அதிகாரியும் சொல்லுவாங்க இவர் எல்லாத்த பத்தி சும்மா குறையே சொல்லிட்டு இருக்க மாட்டார் அவருடைய நல்ல காரியங்களையும் சொல்றாரு जो आपके ऊपर जो है वो भी बोलेंगे हर प्रकार अच्छे काम को भी बताता है அவர் நல்லவர் वो अच्छा मनुष्य है அப்படிதா உங்க பிள்ளைகளும் சொல்லுவாங்க आपके बच्चे भी वैसे ही कहते हैं हालेलुया हालेलुया நற்செய்தி சொல்லுகிறவர்களாய் இருக்க வேண்டும் अच्छे समाचार बोलना चाहिए ஆமென் குறைவுகள் சொல்லுகிறவர்களாய் இருக்க கூடாது. अपनी कमियों को बताने की नहीं. சிலர்லாம் வாயை திறந்தா குறையே தான் வரும். कोई लोग अपने मुंह खोलते हैं तो हमेशा अपनी कमियों ही बोलते हैं. குறையே சொல்ல வேண்டாம்னா சொல்லல. कमियां बोलो नहीं करके नहीं कहता. சொல்ல வேண்டிய இடத்துல நாம சொல்ல வேண்டும். जहां पे बोलना चाहिए वहां पे बोलना है. हालेलुया. हालेलुया. இதுக்கு மேல நற்செய்தி என்றால் என்ன என்பது நம்ம எல்லாருக்கும் தெரியும். इस प्रकार अच्छे समाचार क्या है हम सब ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லுவது. परमेश्वर के बारे में அவரால் நாம் பெற்றுக்கொண்டதான இரட்சிப்பை குறித்து சொல்லுவது. उनके प्रकार हमने जो पाया जो मोक्ष. அவரால் நாம் பெற்றுக்கொண்டதான நன்மைகளை குறித்து சொல்லுவது. परमेश्वर के द्वारा हमें जो मिला वह हर एक अच्छा कार्य. இப்படிப்பட்டதான நல்ல செய்தியை சொல்லுகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். इस प्रकार के अच्छे समाचार को हम बताना चाहिए. हालेलुया. हालेलुया. இவைகளை செய்கிறவர்களை குறித்து தான் அந்த நல்ல செய்தி சொல்லுகிறவர்கள் தான் நல்லவர்களாய் இருக்கிறார்கள். इस प्रकार बोलने वाले लोग ही अच्छे प्रकार के भलाई के मनुष्य है. நாம் நல்லவர்களாய் இருக்க வேண்டுமானால் நல்ல செய்தி சொல்லுகிறவர்களாய் இருக்க வேண்டும். हम भी अच्छे लोग रहना चाहिए तो अच्छे समाचार बोलना चाहिए. இல்லாத செய்திகளை சொல்ல கூடாது. जो समाचार नहीं है उसको नहीं बताना चाहिए. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर आपको आशीष देंगे. அடுத்ததாக வாசிக்கலாம் 1 தீமோத்தேயு 4 அதிகாரம் 12வது வசனம். दूसरा देखेंगे पहले தீமோத்தேயு 4 அதிகாய 12 வசன். உன் இளமை குறித்து ஒருவன் உன்னை அசட்டி பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு
அல்லேலூயா அல்லேலூயா இங்கே தீமோத்தேயுக்கு பவுல் எழுதும்போது சொல்லுகிறார் நிலைமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது यहां पे பவுலஸ் ने தீமோத்தேயு को देखे कहा है तुम अपने युवकों के समय में सब देख के छा நல்ல நடக்கையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் अच्छे विषय में तुम चलना चाहिए நாம் நல்லவர்களாய் இருக்க வேண்டுமானால் हम अच्छे लोग रहना चाहिए तो நம்முடைய வாழ்வில நல்ல நடக்கைகள் இருக்க வேண்டும் अपने अंदर अच्छे काम रहना चाहिए அந்த ஒரே ஒரு வார்த்தை மட்டும் நாம் இந்த வசனத்திலிருந்து எடுத்து கொள்ளுகிறோம் वो सिर्फ एक ही कार्य हम इस वचन से लेंगे நல்ல நடக்கை अच्छे प्रकार के चलना நாம் நடந்து கொள்ளுகிறதான விதங்கள் நல்ல நடக்கையாய் இருக்க வேண்டும் हम जो आजू-बाजू में रहते हैं वो अच्छे होना चाहिए இங்கேயும் நாம் நம் குடும்பத்திலே ஒரு நல்ல நடக்கையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் अपने परिवार में अच्छे प्रकार के होना चाहिए சிலர்லாம் வெளியில நல்ல நடக்கையுள்ளவர்கள் போல இருப்பார்கள் कोई लोग तो बाहर अच्छे प्रकार से लगते हैं ஆனால் வீட்டிலே நல்ல நடக்கையே இருக்காது लेकिन अपने घर में अच्छे प्रकार नहीं அப்படிப்பட்டவர்களாய் நாம் இருக்க கூடாது उस प्रकार नहीं होना चाहिए ஒரு தேவ மனிதன் விதமாக சொன்னார் एक परमेश्वर का बच्चा ऐसे कहा था ஒரு மிகப்பெரிய ஒரு பரிசுத்தவான் एक बहुत बड़ा एक सेवक அவர் விதமாக சொன்னார் उसने बताया நான் சபையிலே இந்த திருவிருந்து டேபிளுக்கு முன்பாக எவிதமாய் நிற்கிறனோ हम கலிசியா के अंदर उस परमेश्वर के भोजन में कैसे खड़े हैं ஏனென்றால் ஒரு போதகர் அந்த ஒரு திருவிருந்து டேபிளுக்கு முன்னாடி நிற்கும்போது அவ்வளவு ஒரு பயபக்தியோட அவர் நடந்து கொள்வார் जैसे एक सेवक वो परमेश्वर के भोजन के सामने इतने खड़े हैं மிகுந்த ஒரு பரிசுத்த உணர்வோடு அவர்கள் நடந்து கொள்வார்கள் वहां पे वो पवित्र के साथ खड़े रहते அதுபோலதான் என்னுடைய கிச்சன்லயே நான் இருக்கிறேன் वैसे ही मेरे अपने घर की किचन में रहता हूं எவ்வளவு ஒரு அருமையான சாட்சி பாத்தீங்களா जैसे अच्छी गवाही को देखिए நம்முடைய வீட்டிலே நல்ல நடக்கையுள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும் अपने घर में अच्छे प्रकार के हम रहना चाहिए हालेलुया हालेलुया அடிக்கிறவர்களாய் இருக்க கூடாது दूसरों को मारने के लिए नहीं யார் அடிக்கிறவர்களாய் किसको मारने के लिए வீட்ல இருக்கிற நாயவோ புனையோ அடிங்க அது பிரச்சனையே இல்ல अपने घर में जो है कुत्ते को मार सकते हैं கணவன் மனைவியை அடிக்க கூடாது अपने पति अपने पति को पत्नी को मार नहीं मारना चाहिए இப்ப இந்த பக்கமும் சொல்ல வேண்டியதா இருக்குது अभी इस ये साइड में भी बताना चाहिए மனைவி கணவனை அடிக்க கூடாது पत्नी अपने पति को नहीं मारना चाहिए हालेलुया हालेलुया நல்ல நடக்கையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் अच्छे प्रकार के कामों करना चाहिए பிள்ளைகளை அடிச்சு தான் வளத்துறோம் अपने बच्चों को हम मार के ही लेंगे ஏனா அதுக்கு வசனம் இருக்குது उसके लिए भी वचन है அடிக்கிறவர்களாய் இருக்க கூடாது हम हमेशा नहीं मारना चाहिए கண்டபடி பேசுகிறவர்களாய் இருக்க கூடாது कुछ भी बोलते नहीं रहना चाहिए நல்ல நடக்கை வேண்டும் अच्छे प्रकार की होना चाहिए நம்முடைய வீட்டிலே நல்ல நடக்கை வேண்டும் अपने घर में भी अच्छे प्रकार की होना चाहिए சிலர்க்கெல்லாம் அந்த நல்ல நடக்கையே கிடையாது किसी बाबा तो अच्छे समाचार भी नहीं उनके पास எப்படி வேணாலும் இருப்பார்கள் என்ன வேணாலும் செய்வார்கள் कैसे भी रहते हैं कुछ भी बोलते रहते हैं அப்படிப்பட்டவர்களாய் நாம் இருக்க கூடாது उस प्रकार नहीं रहना चाहिए குடும்பத்திலே நல்ல நடக்கை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் अपने परिवार में अच्छे प्रकार के होना चाहिए இன்னும் நாம் பழகுறவர்களிடத்திலே நல்ல நடக்கை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் और भी जब मिलजुल के रहते हैं लोगों के साथ वहां भी अच्छा होना चाहिए நாம் अनेகரிடத்திலே பழகுகிறோம் हम बहुत सारे लोगों से मिलजुलते हैं अनेகரிடத்திலே பேசுகிறோம் बहुत सारे लोगों से बात करते हैं அதிலே நம்ம சக விசுவாசிகள் இருக்கிறார்கள் उसमें भी अपने पास के विश्वासी लोग भी हैं நம்முடைய உறவினர்கள் இருக்கிறார்கள் अपने रिश्तेदारों भी है நம்முடைய நண்பர்கள் இருக்கிறார்கள் अपने दोस्तों भी है எல்லாரிடத்திலும் நாம் நல்ல நடக்கையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் सभी से हम अच्छे प्रकार के होना चाहिए நடக்கை என்று சொல்லும்போது இன்னொரு காரியத்தை கூட நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் इस अच्छे प्रकार के भलाई के काम में और भी लेना चाहता हूं எதிர்ப்பாளரிடம் நல்ல நடக்கையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் जो आपको विरोध करते हैं उनको भी अच्छा काम करते हैं அந்த விஷயத்திலே நாம் ஒரு சாட்சியுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் उस विषय में हम गवाही देना चाहिए அவர்களிடத்திலே பேசும்போது நல்ல நடக்கையோடு பேசிக்கொள்ள வேண்டும் उनसे जब बात करते हैं अच्छे प्रकार से उनके पास भी बात करना चाहिए காரியங்களிலே நல்ல நடக்கையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் हम जो काम करते हैं उसमें भी अच्छे प्रकार करना चाहिए हालेलुया हालेलुया அன்றைக்கு சமாரியா ஸ்திரீனிடம் இயேசு பேசினதான அந்த வார்த்தையை நீங்க வேதாகமத்திலே எடுத்து படிச்சு பாத்தீங்கனா தெரியும் उस दिन சமாரியா की स्त्री को परमेश्वर ने जो बात किया उस हम देखेंगे இயேசு எப்படி ஒரு எதிர்ப்பாளரிடம் பேசினார் என்பதற்கு அது நமக்கு ஒரு நல்ல ஒரு மாதிரியாக இருக்கிறது जैसे परमेश्वर ने वो जो विरोध किया उसको कैसे बात किया हम देखते हैं எப்படி அவர் நடந்து கொண்டார் என்பதற்கு நமக்கு ஒரு நல்ல ஒரு மாதிரியாக இருக்கிறது जैसे परमेश्वर वहां पे खड़ा था वैसे को हम देख सकते हैं இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை அப்படிப்பட்டதா இருக்கிறதா आज हमारा जीवन कैसा है
அது சிந்தையிலேயே ஆரம்பிக்கிறது. வோ சோச் மே ஆரம்ப ஹோதா ஹை. இந்த நல்ல நடக்கை சிந்தையிலேயே ஆரம்பிக்கிறது. இஸ் பிரகார் கே அச்சே காமோ அப்னே சோச் மே ஆரம்ப ஹோதா ஹை. அதனுடைய வெளிப்பாடு தான் அந்த நடக்கையிலே வெளிப்படுகிறது. வோ பாஹர் ஜப் நிகல்தே ஹி ஹம்கோ பதா சல்தா ஹை க்யா க்யா. அதிலே நாம் அதிக சாக்கிரதை உள்ளவர்களா இருக்க வேண்டும். உஸ்மே ஹம் அதிக பிரகார் கா தியான் ரஹனா சாஹிய. தேவன் விரும்புகிற பிரகாரமாய் நாம் நடந்து கொள்ள வேண்டும். ஜோ ஜேசே பரமேஸ்வர் சாதா ஹை ஹம் வேசே ஹி ரஹனா சாஹிய. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நாம் காண்கிறதான இந்த சமுதாயத்திலே. ஜேசே ஹம் சமாஜ் மே ரஹதே ஹே. ஒருவேளை நாம் வேலைக்கு போய் வருகிறவர்களா இருக்கலாம். ஜேசே ஹம் நோக்கரி ஜாதே ஆதே ஹே. படிக்கிறவர்களா இருக்கலாம். நைதோ ஹம் படாய் கர்னே வாலே ஹே. இந்த சமுதாயத்திலே நாம் நல்ல நடக்கை உள்ளவர்களா இருக்க வேண்டும். இஸ் சமாஜ் மே ஹம் அச்சி பிரகார் கே காம் கர்னா சாஹியே. நாம் நடந்து கொள்ளுகிற விதம் நம்மை நல்லவர்களாக விளங்க பண்ணும். ஜேசே ஹம் காம் கர்தே ஹே வோ ஹமே பலாய் கே ரூஹா ஜாதா ஹே. நான் ஒரு செய்தியிலே கேட்ட ஒரு வார்த்தையை நான் திரும்பமாக உங்களுக்கு சொல்லுகிறேன். மே ஏக் சமாச்சார் மே ஜோ சுனா ஹுவா அச்சி பாத் கோ ஆப்கோ பதாதா ஹூ. ஒரு இடத்திற்கு ஒரு முதலமைச்சர் போய் கொண்டிருக்கிறார். एक जगह के लिए एक मुख्यमंत्री गया था. அவர் போய் கொண்டிருக்கும்போது கூட சில அதிகாரிகள் போவார்கள். जब वो जाता है उसके साथ भी बहुत सारे अधिकारी जाते हैं. குறிப்பாக ஒரு மாவட்ட ஆட்சியர் கூட போறார்னு வைங்க. जैसे उसके साथ मुख्यमंत्री के साथ और भी सारे मंत्री जाते हैं. முதலமைச்சர் போகும்போது எப்படி இருக்கும் அப்படிங்கறது நமக்கு எல்லாரும் தெரியும். जैसे मुख्यमंत्री जाते हैं हमको पता चलता है कि कैसे जाते हैं. ஒரு குறிப்பிட்ட மாவட்டத்துக்கு போகிறார். एक अलग प्रकार के एक शहर को जाते हैं. அந்த மாவட்ட ஆட்சியர் அதாவது கலெக்டர் அவரோடு கூட போகிறார். तो उस प्रकार के कलेक्टर भी उनके पास जाते हैं. சில முதலமைச்சர்கள் எல்லாம் பேர் வாங்குவதற்காக. कोई मुख्यमंत्री तो सिर्फ नाम के लिए जाते हैं. விளம்பரத்திற்காக. सिर्फ वो एडवर्टाइज के लिए जाते हैं. சிலர் உண்மையா கூட செய்யலாம். कोई तो अच्छे समय के लिए करते हैं. டீ கடையில போய் டீ குடிக்கலாம்னு வைங்க. जो टी स्टॉल में जाके टी पीते हैं. முதலமைச்சர் டீ குடிச்சார். तो डाल देते हैं कि मुख्यमंत्री ने टी पिया. அப்படினு சொல்லி பேப்பர்ல போட்டு புகழ ஆரம்பம் பண்ணுவார்கள். ऐसे डाल के वो समाचार में फैल देते हैं. அதுல பிரச்சனை இல்ல. उसमें नहीं. கலெக்டரும் கூட டீ குடிச்சார். जो कलेक्टर के साथ उसने बैठ के किया. அப்படி பேப்பர்லயும் போட மாட்டாங்க. वैसे वो समाचार में भी नहीं डालते. அவர் அப்படி டீ குடிச்சார்னா அவர சீட் அவுட் காலி பண்ணிடுவாங்க. ऐसे उसने चाय पिया करके सोच के उसको निकल देते हैं. ஏனா அவர் சமூகத்தில அப்படி தான் இருக்கணும். क्योंकि वो समाज में वैसे ही रहना चाहिए. முதலமைச்சர் டீ குடிக்கலாம். मुख्यमंत्री चाय पी सकता है. மாவட்ட ஆட்சியர் டீ குடிக்க கூடாது. लेकिन वो कलेक्टर नहीं पहनना चाहिए. ஏன் கேட்டிங்கனா அவர் ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ். क्योंकि बोलते हैं कि वो एक एडमिनिस्ट्रेटिव. அவர் ஒரு ஆளுகையில் இருக்கிறவர். क्योंकि एक वो एक करदाता है. அவர் ராஜரிகத்தை சேர்ந்தவர். वो एक राज्य के मनुष्य है. அந்த மாதிரி தான் நாம எல்லாரும் ராஜரிகத்தை சேர்ந்தவர்கள். वैसे ही हम सब एक राज्य के மனுஷிய लोग हैं. சமூகத்தில சிலர் முதலமைச்சர் மாதிரி டீ குடிக்கிறவர்களா இருக்கலாம். समाज में हम इस प्रकार के लोग रहते हैं. ஆனா நான் எல்லாத்தையும் செய்ய மாட்டேன். लेकिन मैं सब काम को नहीं करूंगा. அதுதான் நல்ல நடக்கை. वही अच्छे काम. அப்படிப்பட்டதான நல்ல நடக்கை உள்ளவர்களா இருக்க வேண்டும். उस प्रकार के अच्छे काम को हम करना चाहिए. நாம் இந்த சமூகத்தில நடந்து கொள்ளுகிறதான விதங்கள் நல்ல நடக்கைகளை வெளிப்படுத்துகிறதா இருக்க வேண்டும். इस समाज में जैसे हम रहते हैं वो अच्छे काम करना चाहिए. हालेलुया. हालेलुया. நம்மை நல்லவர்களாக விளங்க பண்ணுகிறதா இருக்க வேண்டும். अच्छे प्रकार के लोग हमसे प्राप्त होना चाहिए. கடைசியாக ஒரு வசனத்தை வாசிக்கலாம். अंत में हम बात देखेंगे. அப்போஸ்தலர் 6 அதிகாரம் 3வது வசனம். பிரேரிதம் 4வது அத்தியாயம் 3வது வசனம். ஆதலால் சகோதரரே பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்கிற ஏழு பேரை உங்களில் தெரிந்து கொள்ளுங்கள். அவர்களை இந்த வேலைக்காக ஏற்படுத்துவோம். அன்பானவர்களே, இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதான ஒரு காரியம் என்னவென்றால் நற்சாட்சி பெற்றிருக்கிற என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மேரே பிரிய லோக் யஹான் பே பதாயா கி அச்சே காம் கர்னே வாலா. அடுத்ததாக நல்லவர்கள் நற்சாட்சி பெற்றவர்களாய் இருக்க வேண்டும். யஹான் பே ஜோ காம் கர்தே வோ அச்சா ஹோனா சாஹியே. அல்லது நான் நல்லவனாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் நற்சாட்சி பெற்றவர்களாய் இருக்க வேண்டும். ஜோ அச்சே காம் கர்தே வோ பலாய் கே ஹே. நமக்கு ஒரு நல்ல சாட்சி வேண்டும். அப்னே லிய அச்சி கவாஹி ஹோனா சாஹியே. இதுவும் அப்படிதான், எல்லா இடத்திலும் இருந்து இந்த நல்ல சாட்சி வர வேண்டும். யஹான் பே दूसरे लोग से अच्छी गवाही होना குறிப்பாக நாம இருக்கிற இடத்துல நல்ல சாட்சி வேண்டும். जहां पे हम रहते हैं वहां भी अच्छी प्रकार की गवाही होना चाहिए. இவர்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள். ये परमेश्वर के बच्चे हैं. இவர்கள் ஆண்டவரை ஆராதிக்கிறவர்கள். ये परमेश्वर को आराधना करते हैं. இவர்கள் இந்த காரியத்தை செய்ய மாட்டாங்க. ये लोग इस प्रकार के काम नहीं करते. இவங்க இப்படி நடந்துக மாட்டாங்க. ऐसे लोग ऐसे नहीं चलते. இவங்க இப்படி பேச மாட்டாங்க. ये लोग ऐसे बात नहीं करते. இவங்க கோர்ட்டுக்கு போக மாட்டாங்க. ये लोग कोर्ट को नहीं जाते.
நம்ம மேல அநியாயமா கேஸ் போட மாட்டாங்க अपने ऊपर अन्याय की हां केस नहीं डालते நம்ம கிட்ட சண்டைக்கு வர மாட்டாங்க अपने यहां दुष्ट नहीं करते हालेलुया हालेलुया இப்படிப்பட்டதான நல்ல சாட்சி इस प्रकार के अच्छे गवाही ஏன் கடைசில இத மாத்திரம் சொன்னேனா अंत में मैं इसको क्यों कहा அது நமக்கு தேவையா இருக்குது இந்த கால கட்டத்துக்கு ये हमको बहुत जरूर है इस काल में आमेन हालेलुया हालेलुया நல்ல சாட்சியுடையவர்களாய் இருக்க வேண்டும் अच्छे प्रकार की गवाही देना चाहिए நம்மளை பற்றி நல்ல ஒரு சாட்சியங்க வர வேண்டும் अपने अंदर से बहुत सारे अच्छे गवाही होना चाहिए அது நாம் இருக்கிற இடத்தில் மிக அவசியமாய் இருக்கிறது जहां पे हम रहते हैं वहां पे बहुत अवश्य है ஒருவேளை நீங்கள் சபைக்கு வரும்போது உங்களை நல்லவர்கள் என்று சொல்வதற்கு சிலர் இருக்கலாம் जैसे हम कलिशिया में आते हैं तो वहां पे अच्छे लोग करके कहने को थोड़े लोग हैं நல்ல சாட்சி சொல்லுகிறவர்கள் சிலர் இருக்கலாம் अच्छे गवाही कहने का लोग है انا இருக்கிற இடத்துல लेकिन जहां रहते हैं ஏன் எல்லாரும் இப்படி பாக்குறீங்க क्यों सब लोग ऐसे देखते हैं हालेलुया हालेलुया ஏனா இப்போ நான் கவனிச்சு பாத்துக்கிறேன் मैंने देखा हूं சிலர் வந்து ஒரு ஏதோ ஒரு காரியத்துல ஈடுபடும்போது कोई लोग हर एक कार्य में जब करते हैं அக்கம் பக்கத்துல இருக்கறவங்களை விசாரிக்கறாங்க आगे पीछे जो रहते हैं उनको भी देखते हैं ஒண்ணு வேண்டாம் நீங்க ஒரு பாஸ்போர்ட்டுக்கு நீங்க அப்ளை பண்ணி இருப்பீங்க जब आपने एक पासपोर्ट के लिए अप्लाई किया है எங்கயோ இருந்து வந்து போலீஸ் உங்களை விசாரிக்காது காம்பீர் ஏகே போலீஸ் சப்கு यहां पे நீங்க இருக்கிற ஏரியாவுக்கு உட்பட்டதான அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து அதிகாரிகள் வந்து உங்களை விசாரிப்பார்கள் जहां पे जिस एरिया में रहते हैं उस एरिया की पुलिस आते हैं இன்றைக்கு உலகத்தில் உள்ள அரசாங்கங்கள் அப்படி தான் இருக்குது आज प्रकार के राज्यों सब ऐसा ही है பக்கத்துல இருக்கறவங்கள வந்து விசாரிக்கிறார்கள் जो आजूबाजू में रहते हैं उनको पूछते हैं காரியம் எல்லாம் எப்படி இருக்கு यहां के कार्य सब कैसा है இவங்க யாரு எப்படிப்பட்டவர்கள் ये लोग कैसे लोग हैं और कैसे काम करते हैं நம்ம கூட ஒரு சபைக்கு அனுமதி கேட்டா हम भी जब कलिशिया के लिए एक अनुमति पूछते हैं இப்போ நம்ம ஒரு குறிப்பிட்ட மாவட்டத்துல ஒரு குறிப்பிட்ட சபைக்காக அனுமதி கேட்கிறோம் एक शहर में हम वहां पे एक कलिशिया के लिए जब अनुमति पूछते हैं वहां அவங்க நேரா இங்க வந்து ஸ்தாபனத்துல அந்த சபை எப்படிப்பட்டதுன்னு கேட்க மாட்டாங்க वहां से यहां पे आके नहीं पूछेंगे அந்த அதிகாரிகள் அந்த பக்கத்துல இருக்க அந்த சபைக்கு பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட போய் கேக்குறாங்க वहां के पुलिस लोग वहां पे जो आजूबाजू रहते हैं उनसे ही पूछते हैं ஒருவேளை உங்க வீட்ல ஒரு பையனுக்கு ஒரு பொண்ணு பாக்குறீங்கன்னு வைங்க. आपके घर में आपके लड़के के लिए आप लड़की ढूंढते हैं. அவங்க அங்க வந்து விசாரிக்கறாங்க. तो वहां पे आके वो पूछताछ कर देंगे. இதெல்லாம் ஒரு காலத்துல இல்லாம இருந்தது. ये पहले सब नहीं था. கொஞ்சம் கம்மியா தான் இருந்தது. बहुत ही कम ही था. இன்னைக்கு முதல்ல அதான் நடக்குது. लेकिन आज तो पहले वही होता है. हालेलुया. हालेलुया. அதனால நாம இருக்கிற இடத்துல इसलिए जहां पे हम रहते हैं நற்சாட்சி உடையவர்களா இருக்க வேண்டும். अच्छे गवाही का होना चाहिए. தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்களாய் இருக்க வேண்டும் परमेश्वर के नाम को महिमा करना चाहिए हालेलुया हालेलुया அவர்கள் தான் நல்லவர்கள் वही अच्छे लोग है இந்த உலகமே அதை அங்கீகரிக்கும்போது इस संसार में सारे लोग यही मानते हैं ஆண்டவர் நம்மை நல்லவர்கள் என்று அங்கீகரிக்க வேண்டும் என்றால் परमेश्वर हमको अच्छे करके लेना चाहिए तो நற்சாட்சி உடையவர்களாய் இருக்க வேண்டும் हम अच्छे प्रकार की गवाही देना चाहिए हालेलुया हालेलुया आमेन அன்பானவர்களே मेरे प्रिय लोग இவ்விதமாக நாம் இந்த காரியங்களை எல்லாம் நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம் इस प्रकार को हम सारी चीज को हम ज्ञान करके நல்லவனாக நாம் வாழ வேண்டும் हम अच्छे लोग करके होना चाहिए அதற்காக நாம் எப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும் என்பதை நான் ஒருமுறை கூட உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன் इसलिए हम कैसा होना चाहिए मैं फिर से आपको ध्यान देता हूं நல்ல ஒழுக்கம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் अच्छे प्रकार के कामों में நல்ல கிரியைகள் செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும் अच्छी क्रियाओं में நல்ல செய்தி சொல்லுகிறவர்களாய் இருக்க வேண்டும் अच्छे समाचार देने में நல்ல நடக்கை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் अच्छे खड़ा होने पे நல்ல சாட்சி பெற்றவர்களாய் இருக்க வேண்டும் अच्छे प्रकार की गवाही देने में அப்படியே கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் பார்த்து ஜெபிக்க போகிறோம் अपनी आंखों को बंद करके हम प्रार्थना करेंगे ஆண்டவரே என் வாழ்விலே நானும் நல்லவனாய் வாழ வேண்டும் ஆண்டவரே உம்முடைய கரத்தில் என்னை தருகிறேன் ஐயா எல்லாரும் கண்களை மூடி ஜெபத்திற்கு ஆயத்தமாவோம் நேரம் நமக்கு இருக்கிறது இந்த நாளிலே ஒரு எளிமையான ஒரு வார்த்தையை நாம கேட்டோம் நாம் நல்லவர்களாய் இருக்க வேண்டும் பர்னபாவை குறித்து வசனம் சொல்கிறது அவன் நல்லவன் ஹalleluya எல்லாரும் இந்த ஜெப நேரத்தை நாம் பயன்படுத்தி கொள்ள போகிறோம் ஹalleluya ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் ஆண்டவரே ஹalleluya ஸ்தோத்திரம் அப்பா ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் ஆண்டவரே ஹalleluya சோமன் ஆரம்பிக்கலாமா ஜெபம் பண்ணுவோம் ஹalleluya ஹalleluya உங்களுடைய சிந்தைகள் உங்களுடைய செயல்கள் எல்லாம் வேற பக்கம் போக கூடாது எல்லாரும் ஜெபத்திலே நாம் இணைந்து கொள்ள போகிறோம் சில நிமிடங்கள் மாத்திரம் நமக்குள்ளே நாம் நல்லவனாய் இருக்கிறோமா
ஆராய்ந்து பார்த்து நம்ம ஜெபிக்க போகிறோம். நம்முடைய வீட்டிலே நாம் நல்லவர்களாய் இருக்கிறோமா? நம்முடைய சபையிலே நாம் நல்லவர்களாய் இருக்கிறோமா? நம்முடைய சமுதாயத்திலே நாம் நல்லவர்களாய் இருக்கிறோமா? ஹல்லேலூயா. ஆண்டவரை நோக்கி பார்த்து, நான் எந்த நிலையில் தவறி இருக்கிறேன், அப்பா எனக்குள்ளே நான் நல்லவனாக இருக்கிறேன், ஆனால் சில நேரங்களில் என் வீட்டில் நல்லவனாக இருக்க முடியல, சில நேரங்களில் என் சபையில் நல்லவனாக இருக்க முடியல, சில வேளை சமுதாயத்தில் நான் நல்லவனாக இருக்க முடியல. ஆண்டவர்கிட்ட பேசுகிறீங்களா? பேசிக்கொண்டிருங்க, அந்த நேரத்தை பயன்படுத்துங்கள். இந்த வார்த்தைகள் உங்கள் மத்தியில் கிரியை செய்யும். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சிலரெல்லாம் கண்ணை மூடி ஏனோ, இந்த சிலரெல்லாம் கண்ணை திறந்து ஏனோவென்றிருக்கிறதை போல தோன்றுகிறது. வேண்டாங்க, நம்ம ஒரு நல்லவர்களாக இருக்க வேண்டும். இந்த உலகம் அதை விரும்புகிறது, நாமே அதை விரும்புகிறோம். ஏன்? நம்மை படைத்த தேவன் அதை அதிகமாக விரும்புகிறார். நான் படைத்த படைப்பு நல்லதாக இருக்கணும். ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அவர் படைத்த படைப்பு நல்லதாகத்தான் இருந்தது, ஆனால் சீர்கெட்டு போன போதோ தன்னுடைய ஜீவனையும் தந்து அதை நல்லதாக்கும்படியாக அவர் வந்தார். எவ்வளவு பெரிய செயல் பாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரும் அதை அதிகமாய் விரும்புகிறார். ஆமென். நம்மை தாழ்த்தி ஆண்டவர் சமூகத்திலே ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. ஒரு நல்லொழுக்கம் உள்ளவர்களாய் இருந்து நல்லவர்களாய் நாங்கள் வாழ வேண்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஒரு நல்ல கிரியைகள் செய்து நல்லவர்களாய் நாங்கள் வாழ வேண்டும் ஆண்டவரே. ஆண்டவரிடத்தில் பேசுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பின் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. நல்ல நடக்கையுள்ளவர்களாய் இருந்து நல்லவர்களாய் நாங்கள் வாழ வேண்டும் அப்பா. ஹல்லேலூயா. நல்ல செய்தி சொல்லுகிறவர்களாய் இருந்து, நல்ல சாட்சி பெற்றவர்களாய் இருந்து நாங்கள் நல்லவர்களாய் வாழ வேண்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென். அவர் நல்லவர் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் ஆராதிக்கிற தேவன், நாம் ஆராதிக்கிற இயேசு நல்லவர் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் அவரை போலவே, அவரை போலவே நல்லவர்களாக, அவரை போலவே நல்லவர்களாக. ஹல்லேலூயா. அதற்காய் விரும்புகிறேன் ஐயா, அதற்காய் விரும்புகிறேன் ஆண்டவரே. எனக்குள்ளே நான் நல்லவனாய், என் வீட்டிலே நான் நல்லவனாய், சபையிலே நல்லவனாய், நான் சந்திக்கிறதான என் சமுதாயத்திலே, நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறதான என் சமுதாயத்திலே நல்லவனாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரோடு பேசுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லதென்று கண்ட கர்த்தர், படைத்தவைகளை நல்லதென்று கண்ட கர்த்தர், அதிலே மனிதன் சீர்கட்டு போன போதோ தம்முடைய சொந்த குமாரனை அனுப்பி ஜீவனையே தந்ததை நல்லதாக்கினாரே. அவருக்காய் நம்மை அர்ப்பணித்தவர்களாய், ஹல்லேலூயா. எங்களை நல்லவர்களாய் உருவாக்குகிறவரே, எங்களை நல்லவர்களாய் உருவாக்குகிறவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆளுகை செய்யோ ஆவியானவரே, பலியாய் தந்தே பரிசுத்தமானவரே. ஆளுகை செய்யோ ஆவியானவரே, பலியாய் தந்தே பரிசுத்தமானவரே. புதிதாக்கும் பரிசுத்தரே,
ஆண்டவரே ஸ்தோத்திரம் பண்ணி எங்களை ஆளுகை செய்யுங்க ஆவியானவரே. ஓ ரபலர ஷபல பரதல ரக்கர சந்தர தலர தலரப ஹல்லேலூயா. அந்த ஆவியானவர் ஆவியானவர் புது படைப்பாய் மாற்றுகிறவர், நல்லவர்களாய் வாழ செய்கிறவர், ஆளுகை செய்கிறவர். அபலர ஷபல பரபதலரபதி மனமலரப உடைக்க வேண்டிய இடங்களில் எங்களை உடைத்து ஹல்லேலூயா நல்லவன் என்று சொல்லுகிறதான ஒரு ஒரு மாற்றத்தை ஹல்லேலூயா எங்கள் ஆவிக்குரிய வாழ்விலே ஒரு நல்ல மாற்றத்தை எங்களுடைய செயல்பாடுகளிலே ஹல்லேலூயா ஒரு நல்ல மாற்றத்தை கட்டளை எடுக்கிறவரே. ஒரு அபலர ஷபல பரபதலரபதி பலபலர சகரதலரபதி பலபலரப ஓ மிகர சந்தரதலரபதி பலபலர ஷபல பரபதலரப எல்லாரும் நம்மை விட்டு கொடுத்து ஆமென் ஆமென் ஆமென். அந்த தூய ஆவியானவர், அந்த மகிமையின் தேவ ஆவியானவர், அந்த வல்லமையின் ஆவியானவர் ஹல்லேலூயா ஒரு புதியவர்களாய் நம்மை உருவாக்குகிறவர், நல்லவர்களாய் உருவாக்குகிறவர் ஹல்லேலூயா. நல்லொழுக்கம் உள்ளவர்களாய், நல்ல கிரியைகள் செய்கிறவர்களாய், நல்ல நடக்கைகள் உள்ளவர்களாய், நல்ல செய்தி சொல்லுகிறவர்களாய், நற்சாட்சி பெற்றவர்களாய் எங்களை உருவாக்குகிற பரிசுத்த ஆவியானவரே ரபலர ஷபல பரபதலர பதி பரபலரபோ ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா அப்பா, ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா பர்னபாவை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் நல்லவன். ஆமென் ஆண்டவரே எங்களை குறித்தும் ஆமென் ஹல்லேலூயா நல்லவர், நல்லவர்கள் என்று சொல்லப்படுகிறதான நிலையிலே கர்த்தர் எங்களை உருவாக்குவீராகப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எங்கள் பரலோக பிதாவே, நல்லாண்டவரே, அன்பின் தகப்பனே, நன்றியோடு ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் அப்பா. ஜீவனுள்ள தேவன், நேற்றும் இன்றும் என்றும் மாறாத எங்கள் அன்பின் ஆண்டவர், இந்த நாளிலும் கர்த்தாவே எங்கள் ஆராதனையை கர்த்தர் ஆசீர்வதித்து எங்கள் மத்தியிலே நீர் மகிமைப்பட்டதற்காக ஸ்தோத்திரம் ஐயா. அன்பின் ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இந்த நாளிலும் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைகளை கேட்க, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த எங்கள் தேவன் தந்த கிரியைகளுக்காக செயல்களுக்காக உம்முடைய வல்லமைக்காக நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். அம்மே நண்டுவரே, இந்த நாளின் ஆராதனையின் ஒவ்வொரு பகுதியிலும் தேவன் ஆசீர்வதித்ததற்காக ஸ்தோத்திரம். எங்கள் மத்தியில் கர்த்தர் எழுந்தள்ளி கிரியை செய்ததற்காக ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த நாளிலே தியானித்ததான இந்த வசனத்தின்படியாக நாங்கள் ஒரு நல்லவர்களாய் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா நாங்கள் வாழ்ந்திட தேவன் கிருபை தருவீராகப்பா. ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. எல்லா நிலைகளிலும் நல்லவர்கள் என்று சொல்லப்படுகிறவர்களாய் வாழ்ந்திட கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் அப்பா. உம்முடைய நாம மகிமைப்படும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா அன்பின் ஆண்டவரே, இந்த நாளிலே ஆராதனையிலே பங்கு பெற்றதான ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. பல்வேறு நிலைகளிலிருந்து உம்மை தேடி வந்து உம்மை ஆராதிக்க மகிமைப்படுத்த வந்தார்களே தேவன் ஆண்டவரே. இந்த இடத்திலிருந்து புறப்பட்டு செல்லும் போது கர்த்தர் ஆசீர்வதித்து சமாதானத்தையும் நிறைவையும் கட்டளையிட்டு அனுப்புவீராக தகப்பனே. அன்பின் ஆண்டவரே ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். சிலர் வர முடியவில்லை, அவர்களையும் வருகிற நாட்களிலே கூட்டி சேர்க்கும்படியாய் ஜெபிக்கிறோம். மலேசிய தேசத்திலே ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஊழியத்தின் நிமித்தமாய் கடந்து சென்று ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். அங்கே ஊழியத்தை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிற எங்கள் தலைமை பொதுகரையும் தேவன் தொடர்ந்து ஆசீர்வதித்து நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கிருபை மாறாத இரக்கம் நன்மைகள் யாவரோடு இருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் அப்பா ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். உம்முடைய வல்லமையில கரத்திலே தருகிறோம். உமக்கு எல்லா மகிமை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.